வாழ்க வளமுடன். கைவல்லிய பாதத்தை இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். மனசை கொஞ்சம் அமைதியான நிலையில வச்சுக்கோங்க, மனசு ஆர்வத்தோட வச்சுக்கோங்க. உங்களுடைய சுற்றுப்புற சூழல் ஏதாவது உங்களுக்கு இடர்பாடாக இருக்குன்னா தயவு செஞ்சு அதை சரி பண்ணிக்கோங்க. இந்த கைவல்லிய பாதம் ரொம்ப கொஞ்சம் டஃப்பானது. மறைப்பொருள் விளக்கம், எப்படி இறைஞான விளக்கம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு டஃப்பா இருக்குமோ அது போலதான். இருந்தாலும் எவ்வளவு எளிமையா சொல்ல முடியும் அப்படிங்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன். முதல் சூத்திரம், கைவல்லிய பாதம் அடைவதற்கான ஒரு தகுதி என்ன அப்படிங்கிறது ஒரு சித்தி. இங்க முதல் சூத்திரம், சத்துவ புருஷ சுத்தி 56வது சூத்திரம் சொல்லாமலே வந்துட்டு வாழ்க வளமுடன். அதுல உங்களுக்கு சத்துவ புருஷையோ சுத்தி சாமிய கைவல்யம். கடைசியில் என்ன சொன்னாருன்னா அவர் கைவல்யத்தை தான் அது எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அந்த கைவல்ய சூத்திரம் பார்க்க போறோம். அதுல என்னன்னு பாருங்க, சத்துவ புருஷ சுத்தி அவ்வளவுதான். சத்துவத்துக்கு ஒரு சுத்தம், புருஷத்துக்கு ஒரு சுத்தம், அதுதான் சத்துவ புருஷ சுத்தி அப்படின்னு அர்த்தம். சத்துவ சுத்தம் ஓகே. சத்துவத்துல என்ன இருக்கு, ரஜோகுணமும் தமோ குணமும் இருக்கு. அது நீக்கிய உடன் என்ன வரும், அது சத்துவ சுத்தி. சத்துவத்தோட கலங்கங்கள் இருக்கு, ரஜோகுணமும் தமோ குணமும் இருக்கு, அதை நீக்கிட்டா சத்துவ சுத்தி. புருஷம் ஏற்கனவே சுத்தமானது தானே, புருஷத்துக்கு என்ன சார் சுத்தி வேணும், புருஷனுக்கு என்ன சுத்தம் வேணும் அப்படின்னா அந்த புருஷனானவன் ஆத்மா. ஆனால் அந்த ஆத்மாவாகிய புருஷனை இந்த அனாத்மாவாகிய இந்த உடல் மேலதான் நாம இத்தனை நாள் ஏத்தி வச்சிருந்தோம். இப்ப நாம எங்க இருக்கிறோம், நம்ம வந்து ஆழ்ந்த விவேக ஞானத்துல இருக்கிறோம். இவ்வளவு நாள் அஞ்ஞானத்தால இந்த புருஷனை தூக்கி இந்த அனாத்மாவாகிய இந்த உடல் மேல வச்சிருக்கிறோம். அதனால அவனுக்கு கலங்கம் ஏற்பட்டுருச்சான். அந்த கலங்கம் நீங்கிறது தான் இங்க சுத்தி, சத்துவ சுத்தி, புருஷ சுத்தி, சாமியே கைவல்யம். அப்பதான் சுவாமி அப்படின்னா சுவாமி எனக்கு கைவல்யம், ஸ்வாமி அப்படின்னா நானு எனக்கு கைவல்யம். எப்ப அப்படின்னா என்னுடைய சத்துவம், என்னுடைய புருஷம், என்னுடைய சத்துவமும் நீங்கி, சுத்தமான சத்துவமும் நீங்கி என்னுடைய புருஷம் சுத்தம் அடையும் பொழுது எனக்கு கைவல்யம். சோ இந்த கைவல்யத்தை எங்க நமக்கு டெபினிஷன் கொடுத்துட்டு இந்த கைவல்யம் எப்பேற்பட்டது அப்படிங்கறதான் நமக்கு கைவல்ய பாதம். வாழ்க வளமுடன். 56வது சூத்திரம் மிஸ் பண்ணியிருக்கேன், தேங்க்யூ. இப்போ கைவல்யமானது முதல் சூத்திரம் எப்படி இருக்கு கைவல்ய பாதத்துல பார்த்தோம்னா, ஜென்ம ஔஷதி மந்திர தபக சமாதிஜா சித்தயக. ஜென்ம ஔஷதி என்றால் என்ன, ஜென்ம ஔஷதி மந்திர தபக சமாதிஜா சித்தயக. அழகான வார்த்தைகள்லாம் இருக்கு இதுல. க்வெஸ்சன் எவ்வளவு அழகா கேட்பாங்க தெரியுமா, ஜென்ம ஔஷதி மந்திர தபக சமாதி, அந்த ஜாக என்ற இடத்துல மட்டும் ஜபஹன்னு போட்டுருவாங்க. ஜபம்னு போட்டு எது இதுல வராதுன்னு தூக்கு அப்படிம்பாங்க. ஜபஹ ஜஹ நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. இல்லைன்னா இந்த தபகங்கிற இடத்துல ஜபஹன்னு போட்டுருவாங்க. இப்படிதான் இது இந்த சூத்திரம் நமக்கு தெளிவா புரியணும். கைவல்ய பாதத்தில் முதல் சூத்திரம், இந்த சித்திகள் எல்லாம் வருதே, இந்த சித்திகள் எல்லாம் வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கறதான் முதல் சூத்திரம். என்னென்ன காரணத்தினால் நம்மளால் சித்திகளை அடைய முடியும். ஜென்ம அப்படின்னு சொன்னா நாம பிறக்கும் போதே சித்திகளோட பிறக்கிறது. இப்ப சங்கராச்சாரியார் மாதிரி பிறக்கும் பொழுதே ஒரு சில குழந்தைகள் சித்திகளோட பிறக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப ஒருவேளை நாம பண்ணிட்டு இருக்கிற இந்த சித்தி, நாம வந்து இப்ப விவேக கியாதி அடையக்கூடிய, கைவல்யம் அடையக்கூடிய ஞானம் வரைக்கும் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம சித்தியோட தியானத்துல இருக்கோம். சித்திகள்லாம் பெறுகின்ற நிலையில நாம ஒருவேளை இந்த உடலை விட்டு நீங்கிட்டோம்னா அடுத்த உடல் அப்படியே தொடருவோம், அப்ப சித்தியோடய தொடருவோம். அதுதான் ஜென்ம சித்தி. அடுத்து ஔஷதி. ஔஷதி என்றால் ஔஷதம் அப்படின்னா மருந்து கடை. இன்னைக்கும் வந்து மோடியோட மருந்து கடைக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஔஷதி, ஜென்ம ஔஷதி கடை தான் வச்சிருப்பாங்க. சோ மருந்து என்னால் ரசாயனம், ஒரு சில மூலிகையினால ரசாயனத்தினாலேயே சித்தி வர வைக்க முடியும். மந்திரம் அப்படிங்கிறது 12 வருஷம் 13 வருஷம் ஒரு மந்திரத்தை தொடர்ந்து நாம வந்து ஜபம் பண்ணிட்டே இருந்தா மந்திரத்தினாலையும் நமக்கு சித்தி வரும். தபக அப்படின்னு சொன்னா தவ வாழ்க்கை வாழ்றது, அது மூலமாகவும் நமக்கு சித்திகள் கிடைக்கும். இதுதான் சமாதி ஜம் அப்படின்னா அந்த ஜாக அப்படிங்கிறது ஜம், ஜம்முனா சித்தி. அது என்னன்னு பாருங்க, அதாவது ஜாகன பிறப்பு, சித்திகள்லாம் எப்படி பிறக்குது அப்படின்னு சொன்னா ஜென்ம சித்தி,
ஔஷத சித்தி, மந்திர சித்தி, தபக சித்தி, சமாதி சித்தி. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோமே அதெல்லாம் சமாதி சித்தி. இப்படி இல்லாம வேற வழியிலையும் சித்தி வரும் அப்படின்னு சொல்றாங்க. மிக முக்கியமான சூத்திரம். இதுல இருந்து கேள்வி, கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும். ஜென்ம ஔஷதி மந்திர தபக சமாதிஜா சித்தையக. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். அஞ்சு விதமான காரணத்தினால சித்தி கிடைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து போலாம். இப்போ ஒரு யோகிக்கு இந்த மாதிரி சித்தி வருது. இந்த சித்திகளை வச்சு ஒரு யோகி என்ன செய்ய முடியும், ஒரு சித்தி அடுத்து என்ன பிறவி எடுக்கலாம் அப்படிங்கறத ஒரு யோகியால நிர்ணயித்துக் கொள்ள முடியும். சித்திகளை, எல்லா சித்திகளும் பெற்ற ஒரு யோகி அடுத்த பிறவி என்ன என்பதை அவரால் நிர்ணயிக்க இயலும். இவ்வுலகில் மனிதன் முதலான பல வகையான பிறவிகள் எப்படி வருது, ஒரு சித்தி எப்படி, ஒரு யோகி எப்படி தேவ சரீரம் எடுக்கிறாரு, ஒரு யோகி எப்படி வேற ஒரு சரீரம் எடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் இங்க சொல்றாரு. சித்திகளை வச்சு ஒரு தேவர் சரீரம் எடுக்கலாம். எப்படி, ஜாதி அந்தர பரிணாம பிரகிருதியா பூராத்து. இப்ப ஜாதி என்ன, என்ன பிறப்பு. அந்தர அப்படின்னா என்ன, வேற. அந்தர அதாவது அனதர், வேறு ஒரு, அதர். ஜாதி அந்தர பரிணாமம் என்றால் பரிணமித்தல், வேறு ஒரு ஜாதியாக பரிணமித்தல் என்றால் வேறு ஒரு உயிராக பரிணமித்தல். இது எப்படி நடக்குது, பிரகிருதியா பூராத்து, பிரகிருதியின் உதவியோடு நடக்கிறது. பிரகிருதியோட உதவியோடு நடக்கிறதுன்னா என்ன அர்த்தம், ஒரு ஆலமரத்த விதை இருக்கு. ஆலமரத்த விதை வந்து காக்கா ஒரு பழத்தை சாப்பிட்டு எச்சமிட்டுட்டு போயிடும். அது எங்கேயோ ஒரு இடத்துல காஞ்சி கிடக்கும். ஆனா அது ஒரு மண்ணிலேயோ ஒரு பாறை மேலேயோ எங்கேயோ உளுந்து அதுக்கு கொஞ்சம் தண்ணியோ கிடைச்ச உடனே அது விண் என்ற சக்தி, அந்த மண் என்ற சக்தியில எடுத்துக்கிட்டு இயற்கை அந்த மூல பிரகிருதியை எடுத்துக்கிட்டு அந்த சக்தி அந்த ஆலமரமாக விருட்சமாக மலர்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு பிறவி எடுக்க வேண்டும் என்பதை ஞானி முயற்சி பண்ணார்னா அதுல இருந்து இந்த இயற்கையை வந்து சப்போர்ட்டுக்கு வைத்து கொண்டு அவர் இங்க ஜாதி அந்தர பரிணாம எல்லா வார்த்தையும் புரிஞ்சிருக்கும். ஜாதினா பிறப்பு, அந்தரனா வேறு பிறப்பு, பரிணாமம்னா பரிணமிக்கிறது, ஒன்றிலிருந்து ஒன்னொன்னா மாற தன்மாற்றத்தினால உருவாகிறது. பிரகிருதியா போராத்துனா பிரகிருதி நிரம்பி வழியறதுனால பிரகிருதி நிரம்பி நிரம்பிதான் ஒரு உருவம் உருவாகுது. நாம எப்படி நம்ம வயிற்றுக்குள்ள உருவாகணும், பிரகிருதியா சேர்ந்து சேர்ந்து தான் உருவம் வந்தோம். உருவாகி குழந்தைய பிறந்தோம், எப்படி நம்ம இவ்வளவு பெரிய உடம்புக்கு வந்திருக்கோம், பிரகிருதி இந்த அன்னமய கோசம் உணவை உண்டு உண்டு பிரகிருதியை சேர்த்து சேர்த்து, பிரகிருதினா பஞ்சபூதங்கள் இவைகள் எல்லாம் சேர்த்து எல்லா தத்துவங்களும் அந்த 24 தத்துவங்களும் சேர்ந்தா நாம இப்ப உருவாகி இப்படி இருக்கிறோம். சோ இதுதான் இந்த சூத்திரத்தினோட எப்படி இன்னொரு பிறவி நடக்குது அப்படின்னா இதுக்கு காரணம் இந்த ஜாதி ஆந்திர பரிணாம பிரகிருதியா பூராத்து. அடுத்த சூத்திரம், இந்த பிரகிருதி எப்படிதான் இப்படி நிரம்பி வழியுது. சரி, பிரகிருதியிலிருந்து உடல் வருது, வாழ்க வளமுடன். மேல உங்களுக்கு அது வந்து உங்க சிஸ்டத்துல வந்து பாமினி தமிழ் பாண்ட் இல்லாதனால தமிழ் சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால ஒண்ணும் தவறு இல்லைங்க ஐயா, அது ஐயாவோட மொபைல்ல டவுன்லோட் வந்துட்டு இருக்கும். அது என்னன்னு சொல்லிடுறேன், அந்த தலைப்பு கொஞ்சம் சிரமம் தான் உங்களுக்கு அது புரியாம. அந்த தலைப்புகள் தான் உங்களுக்கு முக்கியம். பிரகிருதி அதுல என்ன இருக்குன்னா, பிரகிருதி இயற்கை எதன் அடிப்படையில் பிறவி தொடரான உடல்களை எடுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. மேல நான் கேள்வியை போட்டுதான் கீழே பதில், ஒரு சூத்திரம் இருக்கு பதில் இருக்கு, அது கேள்வி புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிமித்தம் அப்ரயோஜகம் பிரகிருதி நாம் வரண பேதஸ்து ததக சேத்ரி கவத்து. இப்ப இருக்கக்கூடிய வார்த்தைகள் தனித்தனியே பாருங்க. நிர்மாணி அதாவது நிமித்தம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பாவ புண்ணியம், இந்த பாவ புண்ணியங்கள் தான் அடுத்த பிறவியை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா பாவ புண்ணியங்களால ஒரு உடம்பை உருவாக்க முடியுமா, ஒரு இப்ப வந்து நம்ம ஒரு பாவ புண்ணியம் இருக்கு, நாமளே வந்து அடுத்து ஒரு தேவ சரீரம் இல்ல நம்ம ஒரு நல்ல உயர்ந்த ஒரு மகாராஜாவோட குடும்பத்துல ஒரு மகனாக பிறக்கக்கூடிய கர்மம் நமக்குள்ள இருக்கு. ஆனா பிறக்க முடியுமா அப்படின்னா அந்த கர்மம் இருக்கு, அந்த கர்மத்தால என்ன பண்ண முடியும்னா இவ்வாறான பிறவி எடுக்கணும்னு மட்டும்தான் வழிவிட முடியும். ஆனால் இந்த பிரகிருதி இயற்கை நிரம்பிதான் அந்த உடம்பை அந்த உடலுக்குள்ளார உருவாக்கி கொடுக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு எப்படின்னு, சேத்ரி கவத்து. சேத்திரம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விளை நிலம்னு, விவசாயியை போல சேத்ரி கவத்துன விவசாயி என்ன பண்ணுவார், விவசாயி ஒரு வாய்க்கால்ல தண்ணி போயிட்டு இருக்கு, ஒரு வயல் கிட்ட போய் அவரு மடையை திறந்து விட்டனே அந்த தண்ணி நேரம் போய் அந்த வயல் பூரா நிரம்பிக்கும். அந்த வயல்ல இருந்து இன்னொரு மடை திருப்பி விட்டாருன்னா வேறு ஒரு வயல்ல போய் நிரம்பிக்கும். அதுல இருந்து இன்னொரு வயலுக்கு திருப்பி விட்டாருன்னா அவரு மடை மட்டும்தான் திருப்பி விடுவாரு,
உடனே அந்த வயல் புல்ல போய் தண்ணி நிரம்பிக்கும். அது போல இந்த கர்மங்கள் வந்து என்ன பண்ண, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கர்மங்கள் நமக்குள்ளார பிறவி எடுக்கிற தயாரா இருக்கும். அதுல ஏதாவது ஒண்ணு இந்த பிறவியை எடுக்கிறதுக்கான வழி விடுமா, வழி விட்ட உடனே அந்த இயற்கை போய் நிரம்பி அந்த உடம்பை எடுத்து கொடுத்துருமா. அதுதான் இந்த சூத்திரத்தினோட அர்த்தம். நிமித்தம் அப்பிரயோஜகம் பிரகிருதி நாம் வரண பேதஸ்து ததக சேத்ரிகவத்து. ஒரு சேத்ரிகவத்து தண்ணி திறந்து விட்டா எப்படி நீர் நிரம்பி வழியுதோ அப்படி இந்த கர்மாசயங்கள் பழைய வினைப்பதிவுகள் நமக்கு வழிகாட்டியவுடன் இந்த இயற்கை மூல பிரகிருதியிலிருந்து வரக்கூடிய அனைத்தும் பிரகிருதி உருவாக்கி நமக்கு உடலை கொடுத்து விடுகிறது. இதுதான் உடல் எடுக்கிறதுக்கான காரணம். இப்படி எடுக்கிறாங்க. இத வச்சு அடுத்த சூத்திரம் போனோம்னா, நிர்மாண சித்தானி அஸ்மிதா மாத்ராத்து அப்படின்னு சொன்னா, நிர்மாண சித்தம் அப்படின்னு சொன்னா எதுக்காக வருது, ஒரு முக்கியமான சித்தம் இருக்கான் அதுல இருந்து அஸ்மிதா மாத்ராத் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இதுக்கு ஒரு விஷயம் நமக்கு அதுக்கு முன்னாடி புரியணும். எதுக்காக இப்படி சொல்றாருன்னா, முதல்ல இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். நிர்மாண சித்தானி அப்படின்னா படைக்கப்பட்ட சித்தங்கள், படைக்கப்பட்ட சித்தங்கள். தமிழ்ல அதெல்லாம் பக்கத்துல எழுதியிருக்கேன், நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் PDF ஃபைல உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணி கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு வந்து மொபைல்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது மாறாம வரும். படைக்கப்பட்ட சித்தங்கள் அப்படின்னா என்ன, ஒரு யோகி பல மனங்களை படைச்சுக்கலாமா. எதுக்காக அப்படின்னா, இப்ப வந்து நான் வந்து என்கிட்ட வந்து நிறைய பாவம் இருக்கு, புண்ணியம் இருக்கு, இதுக்கான பாவ புண்ணியங்களுக்கு நிறைய உடலை எடுத்து நான் அனுபவிக்கணும். அப்படி உடலை எடுத்து அனுபவிச்சு தீர்த்துட்டேன்னா என்னோட கர்மாசங்கள்லாம் தீந்துரும், தீந்துருச்சுன்னா நம்ம மோட்சம் அடைஞ்சிடலாம், இந்த கலங்கங்கள்லாம் தீக்கணுமே அப்படிங்கிறதுனால நான் இப்ப யோகி. என்ன பண்றோம், இப்ப நாம எல்லாருமே யோகி. நாம என்ன பண்றோம், ஒவ்வொருத்தரும் நிறைய மனசை படைக்கிறோம். ஒவ்வொரு மனசும் என்ன பண்றோம், நிறைய உடம்புக்குள்ளார செலுத்திடுறோம். நமக்கு வந்து இப்ப என்னன்னா, ஒரு நாய் என்ன பண்ணோம், நேற்று காலையில வந்து கல் எடுத்து அடிச்சோம். இப்ப அந்த நாய் விட்ட சாபத்தினால நாம ஒரு நாய் பிறவி எடுக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் நாம வந்து ஒரு விலங்குக்கு இல்ல ஏதோ ஒரு உயிரினத்துக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறோம். உடனே அந்த விலங்கு வந்து நம்மளை வாழ்த்துது. உடனே அந்த விலங்கு இனத்துல இருந்து இப்போ ஒரு 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 கிளிக்கு சாப்பாடு போடுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு புறாவுக்கு சாப்பாடு போடுறோம், அந்த புறா வந்து வாழ்த்துது, இதனால இந்த புறாவாகிய பிறவியில் நான் பெற்ற இன்பத்தை நீ பெறுவாயாக அப்படின்னு சொல்லுது. இப்படி ஒரு புண்ணியம், இந்த பிறவி எடுக்க வேண்டியது நம்ம கிட்ட புண்ணியம் பெண்டிங் இருக்கு, நாயை கல் அடிச்ச பாவம் பெண்டிங் இருக்கு. இதெல்லாம் எப்ப நம்ம ஒண்ணுன்னா எடுத்து தீக்கிறது, உடனே என்ன பண்றோம், நம்ம நிறைய மனசு படைச்சு அந்தந்த ஜீவனுக்குள்ளார அனுப்பி அங்கங்க அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சு தீத்துட்டு சீக்கிரமா முடிச்சுட்டு நாம கைவல்லிய மோட்சம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு யோகியால பண்ணிக்க முடியுமா. அதுக்காக அவர் பல மனங்களை படைக்கிறாராம், அதுதான் நிர்மாண சித்தம். இப்படி பல மனங்கள் படைச்சிட்டா இதையெல்லாம் கட்டுப்படுத்துறது யாரு, எல்லா மனமும் கட்டுப்படுத்துறது யாரு, ஒவ்வொரு மனமும் கட்டுப்படுத்தாம விட்டுட்டா அது படைக்கப்பட்டு மனம் வேறொரு ஜீவனுக்குள்ளார போய் அது இஷ்டப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அப்ப அதனோட கட்டுப்பாடு வேணும் இல்லையா, அதுக்கு அஸ்மிதா மாத்ராத்து. சோ ஒவ்வொரு வார்த்தையும் பிரிச்சு உள்ளார போனோம்னா இவ்வளவு அர்த்தங்கள் உள்ளார ஒடுங்கி கிடக்கும். நிர்மாண சித்தான் படைக்கப்பட்ட சித்தங்கள் எல்லாம் அஸ்மிதா என்ற நான் என்ற அகங்காரம், அதாவது மெயின் சித்தம், அது வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கும். அஸ்மிதா மாத்ராத், இந்த அஸ்மிதால இருந்து நிறைய மனங்களை உருவாக்குறது இந்த சூத்திரம், அது கட்டுப்படுத்துறது அடுத்த சூத்திரம். இப்ப நிறைய மனங்களை உருவாக்கிட்டோம், நிறைய ஜீவனுக்குள்ளார மனசை செலுத்திட்டோம், அனுபவிக்கிறோம், அது கட்டுப்படுத்துறது எதுன்னு பாருங்க. பிரவருத்தி பேதே பிரயோஜகம் சித்தம் ஏக்கம் அநேகேசம். ஏக்கம் அநேகேசம் என்றால் படைக்கப்பட்ட இந்த சித்தங்களை எல்லாம் ஒரே ஒரு சித்தம், மூல சித்தம் ஒன்றாக இருந்து அனைத்து சித்தங்களையும் கட்டுப்படுத்தும். பிரவருத்தி பேதே பிரயோஜகம் சித்தம் ஏக்கம் அநேகேசம். படைக்கப்பட்ட எல்லா சித்தங்களையும் யார் ஒரு மேனேஜர் இருக்காரோ, படைக்கப்பட்ட நாம் இருக்கமோ, அவங்க இதை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரம். கீழே ஒரு ஆங்கிலத்துல நடுவுல இருந்தா கூட ஒரு ஒரு ரெட் கலர்ல மட்டும் கொஞ்சம் தமிழ்ல இருக்கு. வெவ்வேறு வேலைகளை செய்தாலும் இவற்றை இயக்குவது ஒரு மனம்தான். இப்ப நமக்கு ஒரு அளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது போல எல்லா வார்த்தைகளும் தமிழ்ல இருக்கும் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு கைவல்ய பாதம் புரியும். ஏற்கனவே கைவல்ய பாதம் கொஞ்சம் டஃப், இதுல வேற பாமினி பாண்ட் ஒரு பக்கம் தூக்கிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் முடிஞ்ச உங்களுக்கு புரிய வச்சிடறேன். என்ன ரெண்டு வார்த்தை சேர்த்து பேச வேண்டியதை வரும். அடுத்து கைவல்யம் அடைய தகுதியான மனம் எது அப்படிங்கிறது சூத்திரம், ஆறாவது சூத்திரம். இந்த கைவல்யத்தை அடையறதுக்கான மனம் எந்த மனம், யோகியினுடைய எந்த மனம் கைவல்யத்தை அடையறதுக்கான மனம் தகுதியானது அப்படின்னு கேட்டோம்னா, தத்ர தியானஜம் அநாசயம். இங்க தியானஜம் அநாசயம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோமே சமாதி
பீஜம் அப்படின்னு முதல் சூத்திரத்துல ஜென்ம ஔஷதி மந்திர தப சமாதிஜா சித்தயக அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுல அந்த சமாதினால வரக்கூடிய சித்தி தான் முக்கியமான சித்தி, அதை வச்சுதான் நாம கைவல்யத்துக்கு போறோம், அதுதான் எங்க சூத்திரம். தத்ர இவ்வளவு நேரம் பார்த்த இந்த சித்திகளிலேயே சமாதினால வரக்கூடிய சித்தி தான் நமக்கு அனாசயம். ஏன் என்றால் ஆசயம் இல்லாதது. ஆசையம் என்றால் ஆசை பற்று இருக்கிறது, அனாசயம் என்றால் ஆசை இல்லாதது, விதை இல்லாதது, மீண்டும் பிறக்காதது, பூர்வ ஜென்ம கர்மங்கள் எதுவும் இல்லாதது, அதுதான் அனாசயம். கர்மாசயம் என்றால் கர்ம பதிவுகள் இருக்கு, அவை இல்லாமல் போய்விட்டால் அது அனாசயம். அதான் தத்ர தியானஜம் அனாசயம். அப்படியா, கர்மாசயம் இல்லாததா, அது எப்படி இருக்கும்? ஒரு யோகிக்கு கர்மாசயம் இல்லாதது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, ஏழாவது சூத்திரம் கர்மா சுக்லா கிருஷ்ணம் யோகின ஸ்திரிவிதம் இதரேசாம், ஏழாவது சூத்திரம். அடுத்த சூத்திரம் போலாம் ஐயா. அடுத்த சூத்திரம் போனோம்னா, கர்மா சுக்லா கிருஷ்ணம் யோகின ஸ்திரிவிதம் இதரேசாம். இந்த கேள்வியில இந்த சூத்திரத்துல இருந்து கேள்வி கேட்பாங்க, கர்மா அப்படிங்கிறது என்னன்னா கர்மா, ஓகே, அதுல ரெண்டு இருக்கான், அசுக்லம் அக்ருஷ்ணம் அப்படின்னு சொல்றாரு. இங்க அந்த கர்மா சுக்லம் பதம் பிரிச்சதுனால நடுவில் ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு. கர்மா சுக்லம் அப்படின்னா கர்ம கூட்டல் அசுக்லம் அப்படின்னு நம்ம பிரிக்கணும், அப்புறம் அக்ருஷ்ணம் அப்படின்னு பிரிக்கணும். இந்த வார்த்தைகளை எங்கிருந்து சார் வந்துச்சு? சுக்லம் கிருஷ்ணம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. சுக்லம் அப்படின்னு சொன்னா வெண்மை, கிருஷ்ணம் என்றால் கருப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுக்ல கர்மம், அதாவது சுக்லம் அப்படின்னு சொன்னா புண்ணியம், கிருஷ்ணம் என்றால் பாவம், இதனுடைய எதிர்ப்பதம். இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்பாங்க, இந்த வார்த்தைகளை அர்த்தம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. கர்மா என்பது இங்க ரெண்டு வகையை பிரிக்கிறோம், கர்மா அசுக்லம் அக்ருஷ்ணம். கீழே இருக்கிற பதங்களை பிரிச்சு போட்டிருக்க பாருங்க, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கர்மா அசுக்லம் அக்ருஷ்ணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? புண்ணியமற்ற கர்மா, அடுத்து பாவமற்ற கர்மா. ஐயா வந்து எப்படியாவது பாமினியை வந்து ட்ரை பண்ணிடணும்னு ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். ஐயா ஒண்ணுமே இல்லைங்க ஐயா, ஒரு நிமிஷம் அதை டவுன்லோட் பண்ணிடலாங்க ஐயா. கூகுள் குரோம்ல போயிட்டு பாமினி ஃபாண்ட் டவுன்லோட் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஃப்ரீ அப்படின்னு தான், ஃப்ரீ தான். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஒரு டவுன்லோட் ஆகிடும் நம்ம சிஸ்டத்தில். டவுன்லோட் ஆகிறோடனே அதை காப்பி பண்ணி நம்ம கண்ட்ரோல் பேனலில் போடணும், போடக்கூட தேவையில்ல, அதுவே போய் செட் ஆகிடும். அப்புறம் வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் வந்துடும். ட்ரை பண்ணுறதா பண்ணுங்க ஐயா, ஒரு டூ மினிட்ஸ் உங்களுக்கு வேணால் நம்ம பிரேக் கொடுக்கலாம், ஏன்னா ரொம்ப நேரமாக அப்படி மண்டை வந்து ரொம்ப இதாக இருக்கும். இந்த ஒரு டூ மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஐயா வந்து அது வரைக்கும் மாற்றுவாங்க. நீங்கள் எதாவது தண்ணி எது குடிக்கணும், எதாவது ரெஸ்ட் ரூம் அது போயிட்டு வரணும், போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். என்னதுல ஏற்கனவே பாமினி இருக்கையா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சார். ஏ வாழ்க வளமுடன்ல பாமினி இருக்கே ஐயா. ஐயா நம்மளோடது பாமினி இருக்குங்க ஐயா, ஐயாவோடது பாமினி இல்லாதனால. ஓ அப்படியா, ஓ சரி 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 ஐயா. அது நம்மளோடது, நீங்க ஷேர் கொடுத்த கூட அவரோட மொபைல் அவரோட சிஸ்டத்துல இருந்து வந்து ஸ்லைடு வந்து ஷேர் பண்ண முடியல, அதனால வந்து அவர் ஐயா வந்து ஐயாவுக்கு அந்த ஃபைல ஓபன் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனா அவரோட சிஸ்டர்ல பாமணி இல்லாதனால. ஐயா நீங்க இப்ப நீங்க ஃப்ரீயாங்க ஐயா? ஆ இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்க சார், வந்துருச்சு. அவ்வளவுதான், சூப்பர் ஐயா. வாழ்க வளமுடன், மிக அற்புதங்க ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப எப்படி இருக்கு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஜஸ்ட் மேல போங்க, அப்படி ஃபர்ஸ்ட் சுத்திரத்துல இருந்து பாருங்க, சும்மா வேகமா ஒரு கியூ கிரியூ பார்த்துட்டு வந்தோம்னா ஈஸியா புரியும். எல்லாமே நான் தமிழ்ல கொடுத்துருப்பேன், நீங்க இதை வந்து உங்களுக்கு பவர் பாயிண்ட் எடுத்துட்டு நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சூத்திரம் என்ன சொல்றோம் பாருங்க, கைவல்யம் அடைய தகுதியான சித்திகளுக்கு காரணம் என்ன, அது முக்கியம். காரணம் என்ன அது புரிஞ்சுக்கணும் நாம. அப்பதான் கைவல்யம் அதை கைவல்யம் அடையறதுக்கான சித்தி
இந்த வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா நான் இந்த வார்த்தைகளை சுருக்கி சுருக்கி கொண்டு போட்டு வச்சிருக்கேன். கைவல்யம் அடைய தகுதியான சித்திகளுக்கு காரணம். சோ இங்க நிறைய வந்து நம்ம குழப்பம் வந்துடும், என்னன்னா சித்திகளுக்கு காரணமா கைவல்யத்துக்கு காரணமா அந்த மாதிரிலாம் வந்துடும். அந்த கைவல்யத்துக்கு அடையறதுக்கு எந்த சித்தி தகுதியானது, அந்த சித்திகள் வர்றதுக்கு காரணம் என்ன, ஜென்மத்தினால், அதாவது ஜென்ம ஜாதி ஆயர் பிறப்பு, இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுதான் இந்த சூத்திரம், ஐந்து விதமான சித்திகள் நமக்கு கிடைக்கும். ஐந்து விதமான சித்தி இல்ல, ஐந்து விதமான காரணம் சித்திகளுக்கு காரணம். ஐந்து விதமான சித்தினா இப்ப விபூதி பாத்திர நிறைய சித்திகள் பார்த்தோம், அது இல்ல. அது மாதிரி சித்திகள் வந்து கைவலியத்தை கூட்டு போகாது, எந்த சித்தியுமே நம்மள கைவலியை கூட்டு போகாது. ஆனால் ஒரே ஒரு சித்தி மட்டும் கைவலியத்தை கூட்டு போகும், அது சமாதி சித்தி. ஆனா சித்திகள் வரத்துக்கு நிறைய காரணம் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஜென்ம ஔஷதி ஜாதியிலயும் ஒருத்தன் சித்தியோட பிறப்பான், ரசாயனத்தினாலையும் பண்ண முடியும், மந்திரத்தினாலையும் பண்ண முடியும். இந்த தவம் அசுரர்களை கூட தவம் பண்ணி சித்திகளை அடைஞ்சு பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி சித்தி வரும். அது எல்லாம் இல்ல, நமக்கு சமாதி சித்தி. விபூதி பாத்திரத்துல இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வந்தமே அதுதான் சமாதி சித்தி, அதுதான் நமக்கு தகுதியான சித்தி அப்படிங்கறதுக்காக இங்க இந்த சித்திகளை வரிசைப்படுத்தி இந்த சமாதி சித்தி தான் பெட்டர் அப்படின்னு காட்டுறதுக்கு ஆறாவது ஸ்லோகம் நமக்கு கொடுத்திருக்காரு. இப்ப அது வந்து இப்ப ஆறாவது ஸ்லோகத்துல போய் பார்த்தோன்னா அப்படித்தானே கொடுத்திருந்தாங்க, தத்ர தியானஜம் அனாசயம். சோ தியானத்தினால வரக்கூடிய சமாதி தான் கைவல்யம் அடைய தகுதியான சமாதி அப்படின்னு பார்த்தோம் சித்தி. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இரண்டாவது சூத்திரத்துல இவ்வுலகில் மனிதன் முதலான பல வகையான பிறவிகள் எடுப்பதற்கு எப்படி ஏற்படுகிறது, எப்படி வந்து பல பிறவிகள் நாம எடுக்க முடியும், இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகளை எடுத்திருக்கோம், இப்படி எல்லாம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம், ஜாதி ஆந்திர பரிணாம பிரகிருதியா பூராத்து, பல பிறவிகள் எடுக்கிறதுக்கு இயற்கை தான், நேச்சர் தான், மூல பிரகிருதியில இருந்து வரக்கூடிய எல்லா பிரகிருதியும் தான் காரணம், இயற்கை தான் காரணம், இயற்கை நிரம்பி தான் ஒரு உடல் உருவாகுது அப்படிங்கிறது. மூணாவது சூத்திரத்துல பிரகிருதி வந்து நிரம்பி வழியுது அப்படின்னு சொன்னா நேரடியே பிரகிருதி நிரம்பி வலிச்சிட முடியுமா, முடியாது. என்ன காரணம், பழைய பாவ பதிவுகள் அல்லது புண்ணிய பதிவுகள் நமக்கு வழிகாட்ட வேண்டும், அது வழிகாட்டினா போதும் இது வந்து ஒரு விவசாயி தண்ணியை திறந்து விட்டா போய் பாயிற மாதிரி இது போய் நிரம்பி ஒரு உருவத்தை ஒரு உடலை படைச்சு கொடுத்துரும். இதான் அடுத்து அடுத்து நான்காவது சூத்திரம் போனோம்னா ஒரு யோகி வந்து பல மனங்களை படைத்துக் கொள்ளலாம், நிர்மாண சித்தங்களை படைச்சு பல மனங்களை படைச்சு பல ஜீவனுக்குள்ளார இருக்கலாம். அப்படி எல்லாம் இருந்தாலும் கூட அஞ்சாவது சூத்திரத்துல என்ன பண்றோம், படைக்கப்பட்ட சித்தங்கள் எல்லாம் கட்டுப்படுத்துறது எதுன்னா நிர்மாண சித்தத்துக்கு வந்து ஒரே சித்தங்கள் வந்து ஏக்கம் அநேகேசம், ஒரு மூல சித்தம் தான் எல்லா சித்தங்களையும் கட்டுப்படுத்தும், நம்மளுடைய மூல சித்தம் தான் எல்லா சித்தங்களையும் கட்டுப்படுத்தும். அடுத்து ஆறாவது சூத்திரத்துல ஏற்கனவே பார்த்துட்டோம், கைவல்யம் அடைய தகுதியான மனம் எது அப்படின்னு கேட்டோம்னா தியானஜம் அனாசயம். அனாசயம் என்றால் அது கர்மாசயம் இல்லாதது, ஆசயம் இல்லாதது. கர்மாசயம்ங்கிற வார்த்தையில ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்மாசய மூலக ஜாதி ஜாதி ஆயுர் போக ரெண்டாவது பாதத்துல. இப்ப இங்க என்னன்னா சாதன பாதத்துல பார்த்த கர்மா தியரி 28 சூத்திரங்கள் நமக்கு ஞாபகம் இருந்தா கைவல்ய சூத்திரம் மிக எளிதாக புரியும், இல்லைனாலும் ஞாபகம் இல்லைனாலும் ஞாபகப்படுத்தி சொல்றேன். இப்ப யோகியின் மனம் தகுதி பெற காரணம் என்ன அப்படின்னு ஏழாவது சூத்திரத்துல பார்த்தோம்னா இது ஒரு மிக முக்கியமான சூத்திரம். இதுல இருக்கக்கூடிய பதங்களை பிரிச்சிருக்கு பாருங்க, கர்ம கர்மம் என்பது இங்க ஆக்ஷன் போட்டிருக்கு, தயவு செஞ்சு அந்த டிரான்சாக்ஷன் அப்படி எடுத்துக்காதீங்க. ஆக்ஷன் அப்படிங்கிறது ஆக்ஷன் இல்லை, செயல் இல்லை. இங்க கர்மா பழைய வினைப்பதிவு, அது அசுக்லம் அக்ருஷ்ணம். அசுக்லம் என்றால் புண்ணியமற்ற கர்மா, இப்ப உங்களுக்கு புரியும், சுக்லம் என்றால் புண்ணியம், அசுக்லம் என்றால் புண்ணியமற்ற கர்மா, கிருஷ்ணம் என்றால் பாவ கர்மா, அக்கிருஷ்ணம் என்றால் பாவமற்ற கர்மா, இவை இரண்டும் யோகிக்கு கிடையாது. இவ்வளவுதான் இந்த முதல் நாலு வார்த்தை, கர்மா சுக்லா, அதாவது கர்மா அசுக்லா அக்கிருஷ்ணம் யோகினக. ஒரு யோகிக்கு, யோகினா நாம தான், நாம வந்து எந்த விதமான பழைய கர்மங்கள் எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு நாம இருக்கிறோம், கைவல்ய பாதத்துல வந்திருக்கிறோம், கைவல்ய பாதத்துல வந்து நமக்குள்ள கலங்கம் எல்லாம் இல்லாம இருக்கிறோம். அதனால நமக்கு என்ன இல்லைன்னா பாவங்களும் இல்லை புண்ணியங்களும் இல்லை, அதைதான் சொல்றாரு, புண்ணியமற்ற கர்மா பாவமற்ற கர்மா. இப்படி ஒரு யோகி இருக்கிறாரு. இது எப்ப இருப்பாரு, ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் இப்படிதான் இருப்பாங்க. மகரிஷிக்கு 40 வயசுல ஞானம் கிடைச்சது, ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் எப்படி இருந்திருப்பாருன்னா அவர் எந்த செயல் செஞ்சிருப்பாரு, ஆலியாறுல வந்து அறிவு திருக்கோயில கட்டினாரு, ஆனா அவர் செஞ்ச எல்லா செயலுக்கு பின்னாடியும் போய் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பாவமும் இருக்காது புண்ணியமும் இருக்காது, அவரோட கர்மையும் வந்து தூய்மையாவே இருக்கும். அதுதான் இங்க சொல்றது யோகினக அப்படின்னு சொல்றாரு. யோகிக்கு அசுக்லா அக்ருஷ்ணம், இப்ப என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, யோகிக்கு சுக்ல கிருஷ்ண, அதாவது சுக்ல கர்மா இருக்கா கிருஷ்ண கர்மா இருக்கா, இதுக்கு எதிர்ப்பதான் அப்படியே
அசுக்கலம் இருக்கா அக்ரசம் இருக்கான்னு கேட்பாங்க. இப்ப யோகிக்கு என்ன இருக்கும், அசுக்கலம் இருக்கு அக்ரசனம் இருக்குன்னு சொல்றோம். ரொம்ப நுண்மையான இடங்கள் இதெல்லாம், கவனமா கவனிங்க. அவருக்கு பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பாவமற்ற கர்மா இருக்கிறது, ஏனென்றால் அவர் செயல் செய்வாரு. புண்ணியமற்ற கர்மா, அவருக்கு என்ன இருக்குன்னு, அவருக்கு கர்மா இருக்கு, அவர்கிட்ட செயல் இருக்கு. இந்த இடத்துலதான் நாம கர்மா என்ற வார்த்தையை போட்டு வைக்கணும். அப்போ ஒரு யோகிக்கு முதல்ல கர்மாங்கிறத புரிஞ்சுக்கணும், அதன் பிறகு அவர் செய்யற செயலுக்கு அந்த கர்மா வந்து இருக்குமான்னு பார்க்கணும். ஒரு யோகி எந்த செயல் செஞ்சாலும் அவருக்கு புண்ணிய கர்மாவும் இருக்காது பாவ கர்மாவும் இருக்காது. இதில் தான் முதல் நான்கு வார்த்தைகளை பிரிச்சு சேர்த்திருக்கு. யோகினக கர்மா சுக்லா கிருஷ்ண யோகினக கர்மா அசுக்ல அக்கிருஷ்ண யோகினக யோகிக்கு இவ்விதம், யோகிக்கு இவ்விதம். அடுத்த வார்த்தை திரிவிதம் இதரேசாம், மூன்று விதம் மற்றவர்களுக்கு. அது என்ன மற்றவர்களுக்கு மூன்று விதம்? இந்த இரண்டாவது வார்த்தையில் இருக்கக்கூடிய ஏவை கேன்சல் பண்ணுங்க, மூணாவது இருக்கக்கூடிய வார்த்தையில ஏவை கேன்சல் பண்ணுங்க, என்ன ஆகும்? சுக்ல கர்மா கிருஷ்ண கர்மா அப்படின்னு வரும். அப்படின்னு என்னாகும்? புண்ணியம் உள்ள கர்மா யாருக்கு? மற்றவர்களுக்கு. இதரேசாம் மற்றவர்களுக்கு, யோகியை தவிர மற்றவர்களுக்கு புண்ணியம் உள்ள கர்மா பாவமுள்ள கர்மா, இது ரெண்டும் சேர்ந்து சுக்ல கிருஷ்ண கர்மா அப்படின்னு பேரு. ரெண்டும் மிக்சிங்ல இருக்கான், ஒரு சிலது நல்லதுன்னு செய்வான், கடைசியில் பார்த்தா அது கெட்டதா போய் முடிஞ்சிருக்கும், அவனுக்கு பாவமும் இருக்கும் புண்ணியமும் இருக்கும். இப்படி யோகியை தவிர மீதி எல்லாருக்கும் மூன்று விதமான கர்மாக்கள். யோகிக்கு ரெண்டே கர்மா தான், அசுக்ல கர்மம் அக்ருஷ்ண கர்மம், அதாவது புண்ணியமற்ற கர்மம் பாவமற்ற கர்மம். இதை வந்து யுர்ச்சு, அது என்ன விர்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, புண்ணியம் பாபத்தை பாவம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து என்ன வார்த்தை கொடுத்து நம்ம கேட்டாலும் இதை கான்செப்டை உள்வாங்கிட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணும். ஏன் இதுக்கு இந்த வார்த்தை இங்கே கொடுக்குறேன்னா, இதுதான் உபனிஷத்துக்கள்லையும் பகவத்கீதையிலையும் எல்லா இடத்துலையும், ஈவன் வந்து ஜெயினிசம் புத்திசத்துலலாம் இது கேள்வி கேட்பாங்க, எல்லா இடத்துக்கும் இது பொதுவானது. இந்த வார்த்தைகளாக புரியணும். அசுக்ல கர்மம் என்றால் புண்ணியமற்ற கர்மம், அக்ருஷ்ண கர்மம் என்றால் பாவமற்ற கர்மம். சாதாரண மனிதர்களுக்கு மூன்று விதமான கர்மம், சுக்ல கர்மம் கிருஷ்ண கர்மம் சுக்ல கிருஷ்ண கர்மம். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம், இனிமேல் சூத்திரம் வந்து மிக எளிமையா இருக்கும். சரி, இந்த கர்மாக்கள் எல்லாம் எப்படி செயல்படுது? தத் விபாக, ஏற்கனவே பார்த்திருக்கோம், ததக தத் விபாக அனுகுணானாம் ஏவ அபிவியக்தீர் வாசனானாம். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கோம், கர்மாசயம் மூலமாக இருந்து விபாகம் அது எதனுடைய கொடுக்கும்? சதிமூலே தத் விபாகோ அப்படின்னு சொன்னோம், அதே தான் இங்கே இருக்கு. அது என்னது? ஜாதி ஆயுர் போகம். அப்ப இன்னொரு பிறவியை கொடுக்கும், ஆயுர்காலத்தை கொடுக்கும், போகத்தை கொடுக்கும்னு பார்த்திருக்கோம். அதேதான் கர்மா எப்படி வேலை செய்யும்னா, ஒருவேளை யோகிக்கு இல்லாத மூன்று கர்மாவும் இந்த மாதிரியான வேலையை செய்யும். எப்படி வேலை செய்யும்? ஜாதி ஆயுர் போகத்தை கொடுக்கும். தத் விபாக, விபாக என்றால் பலன். என்ன பலனை கொடுக்கும்? ஜாதி ஆயுர் போகம். அணுகுணானாம் ஏவ அபிவியக்தி வாசனானாம். சரி, நம்ம கிட்ட பல பல கர்மங்கள் இருக்கு, புண்ணிய கர்மங்கள் பாவங்கள் நிறைய உள்ளார் இருக்கு. அவைகள் எல்லாம் வந்து எல்லாம் ஒரே டைம்ல ஒரே பிறவி டைம் எடுத்துக்கும் போது, இப்ப ஒரு மனுஷனா ஒரு பிறவி, ஒரு புறாவா ஒரு பிறவி, கிளியா ஒரு பிறவி, இதெல்லாம் எடுக்க வேண்டிய கர்மாசைகள் நமக்குள்ளார் இருக்கு. அத்தனை பிறவியும் ஒன்னா வந்துருமானா? வராது. எந்த ஒரு பிறவி வெளிப்பட்டுருச்சோ அது மட்டும் வெளியே இருக்கும், மீதி எல்லாம் அடங்கி இருக்கும், உள்ளார் இருக்கும், கருமயத்திலேயே ஒடுங்கி இருக்கும். இது எப்படி ஒடுங்கி இருக்குன்னா, வாசனானாம் வாசனையாக உள்ளார இருக்கும். எது ஒண்ணு எடுத்துருக்கிறோமோ அந்த பிறவி மட்டும் வெளிப்படும். இதுதான் இந்த சூத்திரம். அப்போ நாம வந்து அடுத்த சூத்திரத்துல பாருங்க, கொடுக்குறாரு பாருங்க, ஒன்பதாவது சூத்திரம் போனோம்னா, ஜாதி தேச கால வியவகித்தானாம் அபி ஆனந்தர்யம் ஸ்மிருதி சம்ஸ்காரையே ரேக ரூபத்வாத்து. நீ எந்த ஜாதி எடுத்தாலும் சரி, எந்த தேசத்துல போய் பிறந்தாலும் சரி, எத்தனை ஆண்டு, 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் கழித்தாலும் சரி, வியவகித்தானாம் அவை உன் உடலிலேயே உன் கருமையத்திலேயே பதிந்து இருக்கும். எத்தனை பிறவி எடுத்தாலும், இப்ப நாம வந்து ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா
பதஞ்சலி சொல்றது அது கருமையத்துல அப்படியே பதிஞ்சிருக்கும், அது எங்க போனாலும் நம்மளை விடாது, தீ மீண்டும் நாம வந்து அதனுடைய வாசனை வந்து சம்ஸ்காரமா இருந்து மீண்டும் பலனை கொடுக்கும். எப்படி பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, அது சம்ஸ்காரமாக உள்ளார இருந்து நீங்க ஜாதி என்ன பிறவியா இருந்தாலும் சரி, என்ன தேசமாக இருந்தாலும் சரி, எங்க பிறந்திருந்தாலும் சரி, இந்த வருஷம் நான் வந்து இப்ப இந்த பிறவியில நான் வந்து இந்தியால இருந்தேன், அடுத்து ஒரு 500 வருஷம் கழிச்சு நான் அமெரிக்கால போய் பிறக்க போறேன், அதுக்குள்ளார என்னுடைய பழைய கர்மாசங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருமான்னா அழிஞ்சு போகாது, அவை எல்லாம் ஸ்மிருதியாக அப்படியே நினைவாக உள்ளார இருந்து அதெல்லாம் ரூபத்துவாத்து அதே ரூபம் மாறாம திரும்பவும் வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான பிறவியை கொடுத்தே தீரும். அப்ப எல்லா சம்ஸ்காரங்களையும் நாம தீர்த்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்த சூத்திரம் போனோம்னா, சரி இந்த கர்மாசையும் எல்லா பிறவிக்கும் கடந்து வரக்கூடியதுன்னு சொன்னோம், சரி இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்கறோம். 10வது சூத்திரத்துல போய் கேட்கலாம், இது எங்க ஐயா ஆரம்பிச்சது? ஐயா பதஞ்சலி ஐயா, இப்படி எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்மளை விடாதுன்னு சொல்றீங்களே, இந்த பாவ புண்ணியங்களை தீக்கிற வரைக்கும் நாம தொடர்ந்து வரோம்னு சொன்னீங்களே, இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டா, தாசாம் அநாதித்துவம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதற்கு ஆரம்பமே இல்லை. சாசிசோ நித்தியத்துவாத்து, இது எப்பொழுதும் நித்தியமானது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. இது என்னப்பா வம்பா இருக்குது? ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணமும் சொல்றாரு. இப்ப இந்த சம்ஸ்காரம் ஏன் அப்படி காரணமாக இருக்கு அப்படின்னா, தாசாம் அநாதித்துவம் சாசிசோ நித்தியத்துவாத்துன்னு என்ன அர்த்தம்னா, இப்ப நாம எந்த பிற இப்ப நாம ஒரு மனித பிறவி இருக்கோம், யாராவது சீக்கிரமா செத்து போயிரு நினைக்கிறோமா, கொரோனாவை கண்டு பயப்படுறோம், ஏன் சீக்கிரம் செத்து போயிருவோம் அப்படின்னு. இப்படி எல்லா உயிரினங்களும் அதனோட பிறவியில இறந்து போயிடக்கூடாதுங்கிறதுல ஆசைப்படுமா, அப்படி ஆசைப்படுறதுனால அந்த ஆசை வந்து கருமையத்துல பதிஞ்சிருமா. இப்படி நம்மளோட முன்னாடி பிறவியில நம்ம அப்படிதான் ஆசைப்பட்டிருப்போம், அதுக்கு முன்னாடி இப்படிதான் ஆசைப்பட்டிருப்போம். இது எப்படியே தொடர்ந்து போனோம்னா, இதுக்கு ஆரம்பமே இல்லை. அதாவது மரத்துல இருந்து விதை வந்துச்சா, விதையில இருந்து மரம் வந்துச்சா தேடி போனோம்னா, ஒவ்வொரு மரமும் விதை விட்டுருக்கு, விதையில இருந்து மரம் வந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு பிறவிலையும் நாம வந்து இறந்துடக்கூடாது, மீண்டும் பிறக்கணும் அப்படிங்கிற ஆசை, அந்த தொடர்ந்து வாழணுங்கிற ஆசை சம்ஸ்காரமாக இருந்ததுனால இது அனாதித்துவம், தொடக்கம் இல்லை, எப்பொழுதும் நித்தியமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இதனால்தான் நாம் தொடர்ந்து பிறந்து வந்திருக்கிறோம். இது எப்ப அழிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இப்பேற்பட்ட இந்த அனாதித்துவமானது எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி பிறவி எடுத்து வந்தாலும் அது எல்லா பிறவிலும் இருக்கக்கூடியது, ஆனால் மனித பிறவியில் மட்டும் அந்த பிறவியை நாம் கட்டுப்படுத்த முடியும், அதை பிரேக் பண்ண முடியும். அதுக்காகத்தான் மனித பிறவி, அதுக்காகத்தான் நாம எல்லாம் பதஞ்சலி யோக சூத்திர படிச்சுட்டு இருக்கோம். யாரெல்லாம் பதஞ்சலி யோக சூத்திர படிக்கிறோமோ அவங்க எல்லாம் ஆத்ம ஞானம் பெற்று அவங்க எல்லாம் இந்த பிறவியை பிரேக் பண்ண முடியும். இதுக்காக எத்தனை ஆயிரம் கோடி பிறவி எடுத்து வந்தோமோ. சரி, சூத்திரம் என்ன சொல்லுதுன்னு அடுத்த சூத்திரத்துல போய் பார்க்கலாம். அது சொல்றாரு, நித்தியமாக வாழ வேண்டும் என்ற ஆசைக்கு அழிவு எப்பொழுது ஏற்படும்? இப்ப நம்ம என்ன சொன்னோம், எல்லா உயிர்களும் நித்தியமா வாழணும்னு ஆசைப்படுறோம். இந்த ஆசை இருக்கிற வரைக்கும் பிறவி நம்மளை விட போறதில்ல. ஆனா அதுக்கு ஒரு அழிவு வரணும், முடிவு கட்டணும். எப்படி கட்டுறது? ஏத்து பல ஆசிரிய ஆலம்பனைகி சங்கிரஹீதத்வாத் ஏசாம் அபாவே தத் அபாவக. செம பயங்கரமான ஒரு சூத்திரம். ஹேத்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நம்ம தெரியும், ஹேத்துன்னா காரணம். என்ன காரணம்? அவித்யா காரணம். நல்லா ஞாபகம் வரணும், சதுர்வியூகவாதம். ஏதுன்னு ஒரே வார்த்தை தான் மதகிரிசி பயன்படுத்துறாரு. ஹேத்து என்றாலே அவித்யா. எதுக்கு அவித்யா? புருஷனும் பிரகிருதியும் ஒன்னா சேர்ந்து சேர்க்கையினாலதான் துன்பம் இன்பத்துன்பத்தை அனுபவிக்கிறோம். அதனாலதான் கர்மாசயம் வருது, கர்மாசயத்தினாலதான் ஜாதி ஆயுர்போகம் வருது. போகன் வந்துருச்சுன்னா இன்பத்துன்பம் அனுபவிக்கிறோம். அந்த இன்பத்துன்பம் அனுபவிக்கிறது காரணம் சேர்க்கை. இந்த சேர்க்கைக்கு காரணம் ஏத்து. இந்த ஏத்துங்கிற வார்த்தைக்கு ஒரு கர்மா சைக்கிளையே உள்ளால புகுத்தி இருக்காரு. அடுத்து பலன். அந்த பலன் என்ன? ஹேத்து பலன் அப்படின்னு சொன்னா அவித்யா, அப்புறம் அவித்யானால சேர்க்கை, புருஷ பிரகிருதியோட சேர்க்கை, ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்றது. இந்த சேர்க்கையினோட பலன் என்ன? ஜாதி ஆயுர் போகம். அடுத்து ஆசிரயம். ஆசிரயம் என்றால் என்ன? இங்க ஆசிரயம் என்றால் பேஸ். என்ன பேஸ் அப்படின்னு சொன்னா ஆஸ்திரயம் ஆலம்பனைகி. இப்ப ஆலம்பனைகி சங்கிரஹீதத்வாத் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காரு. இப்ப தனித்தனி வார்த்தை பார்க்கலாம். ஹேத்து அப்படிங்கறதுல அவித்யா,
அடுத்து பலன் என்றால் அதனுடைய பலன் ஆசிரியம் அப்படின்னு சொன்ன பேஸ் என்ன பேஸ் நம்மளுடைய சித்த விருத்தி. இப்ப சித்த விருத்தி தான் ஆசையம், அதுதான் ஆசிரியம், அதுதான் பேஸாக இருக்கு. ஏசாம் இவைகள் எல்லாம் ஆலம்பனைகி, இவைகளை சப்போர்ட் பண்றது எது? இப்ப சித்த விருத்தி உருவாகிறதுக்கு எது சப்போர்ட் பண்ணுது? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சித்த விருத்தி எதனால வருது? திருஷ்டானு சிரவிக்க விஷய வித்ருஸ்னஸ்ய வசீகார சம்யா வைராக்கியம். பார்த்த கேட்ட விஷயங்கள் தான் சித்த விருத்தி உருவாகிறதுக்கு காரணம். அப்ப சித்த விருத்தி தான் என்னவா இருக்கு? ஆசிரியமாக இருக்கு, ஆலம்பனமாக இருக்கு. அப்ப சித்த விருத்திக்கு உலக விஷயங்கள், இங்க பாருங்க ஆலம்பனாங்கிற இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டிருக்கோம், சப்போர்ட் ஆப்ஜெக்ட்னு போட்டிருக்கோம். அப்ப சப்போர்ட் ஆப்ஜெக்ட் என்ன? இந்த உலக விஷயங்கள். உலக விஷயங்களில் இருந்து சித்த விருத்தி உருவாகும். சித்த விருத்தி என்னாகும்? நமக்கு அவித்யாவின் காரணமாக இன்பத்துன்பத்தை அனுபவிக்கும். அதனுடைய பலன் ஜாதி ஆயிர்போகம். இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். எப்பொழுது இவைகளுடைய சேர்க்கை சங்கிருஹீதத்வாத் அப்படின்னு சொன்னா, இவைகளுடைய சேர்க்கை எப்பொழுது இவைகளுடைய சேர்க்கை எல்லாம் அபாவே பாவன்ற பாவித்தல், இவையெல்லாம் அபாவே, எப்பொழுது இவையெல்லாம் அபாவம் ஆகிறதோ அப்பொழுது அதுவும் அபாவம். இவ்வளவு அழகாக அடிக்கிருக்காரு பாருங்க. எப்பொழுது இந்த காரணம் ஹேத்து அவித்யா, அவித்யா மூலமாக கூடிய பிறப்பு இறப்பு பலன், சாரி அவித்யா மூலமாக அனாத்மா ஆத்மாவோட இணைப்பு, இந்த இணைப்போட பலன் வந்து ஜாதி ஆயுர்போகம். இந்த ஜாதி ஆயுர்போகம் அனுபவிக்கிறதுக்கு காரணமோ ஆசிரியம் சித்த விருத்தி, சித்த விருத்திக்கு காரணமோ உலக விஷயம். இவைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு பினாமினா. இவைகள் எப்பொழுது இல்லாமல் போகிறதோ அப்பொழுது இவை இல்லாமல் போகும். எவை இல்லாமல் போகும்? இந்த சூத்திரத்துக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கோம்? பல பிறவிகள் எடுக்கக்கூடிய ஆசை இருக்கு, அந்த ஆசை எப்பொழுது இல்லாமல் போகும் கேட்டிருக்கோம். இது போல இந்த மாதிரி அவித்யா நீங்கி இந்த உலக விஷயங்களை பற்று நீங்கி கர்மா சைக்கிள், அதாவது கர்ம சுழற்சி இவையெல்லாம் இல்லாமல் போனால் அப்பொழுது இந்த கர்மாசயம் முழுமையாக இந்த பிறவி எடுக்கக்கூடிய விஷயங்கள் அழிஞ்சு போகும். தெரியணும். அதனுடைய பந்தங்கள்ல இருந்து நாம சம்ஸ்கார பந்தம் இருக்கு, அதை நாம நிவர்த்தி பண்ணணும். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோமே அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நித்தியமானது என்ன? ஆசை எப்பொழுதும் பிறக்க வேண்டும் வாழ வேண்டும் ஒரு ஆசை நித்தியமானது, அது என்ன? அது இப்படி இருக்கிறதுக்கு சம்ஸ்கார பந்தம் காரணம். அதுல இருந்து எப்படி நிவர்த்தி பெறுவது? அதீத அநாகரூப ஸ்வரூபதி அஸ்த அத்வபேதா தர்மானாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம், எப்படி நிவர்த்தி செய்வது? அதீத அநாகதம், அதீதம்னா முன்னாடி, அநாகதம்னா பின்னாடி, ஸ்வரூபம் நடுவில் நிற்கிறது நாம, காலம் கடந்து எதிர்காலம் இந்த இயல்புல நாம இருக்கிறோம். இப்ப நாம எங்க இருக்கிறோம்? நாம யாரு? புருஷா. புருஷா என்பவன் யாரு? எல்லாத்தையும் தாண்டியவன், எல்லாத்தையும் கடந்தவன். இவன் நடுவுல வந்து மாட்டிக்கிட்டான், பிரகிருதியோட மாட்டிக்கிட்டு அனுபவிச்சாச்சு. இப்ப நாம என்ன சொல்லியிருக்கோம் முன்னாடி சூத்திரத்துல? அந்த பாவனை இல்லாமல் போனால் புருஷா பியூர் ஆயிடறோம் அப்படின்னு சொல்றோம். அந்த பியூர் ஆயிடறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நின்னம்னா இந்த சூத்திரம், இவன் காலத்தை எல்லாம் கடந்து பிற்காலம் பின்னாடி வர காலம் முன்னாடி வர காலம் இது எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு நாம இருக்கக்கூடிய இடம், நம்ம புருஷங்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறோம். இவ்வளவு நேரம் பார்த்த சூத்திரங்களோட அடுத்த சூத்திரத்துல, அடுத்த ஸ்லைடு போங்க ஐயா, அடுத்த ஸ்லைடுல போனீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயங்களை ஷார்ட்டா இருக்கு, அதை நீங்க அப்புறமா படிச்சு பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். அடுத்த சூத்திரம் இந்த சாங்கிய பிலாசபில புருஷா யாரு, பிரகிருதி யாருங்கிறதுக்காக அதே எவல்யூஷன் தியரி கொண்டு வந்துருக்கோம். இப்ப நம்ம புருஷாங்கிற நிலையில நிக்கிறோம். இப்ப அடுத்து நமக்கு என்னன்னா கைவல்யம் தான். இந்த கைவல்யம் வர்றதுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், இப்ப புருஷா இடத்துல நின்று இந்த பிரகிருதியோட எப்படி எல்லாம் நம்ம பந்தப்பட்டிருக்கோம், இந்த கைவல்ய பாதமே என்னன்னா ஒரு கைவல்யம் அடையக்கூடிய ஒரு புருஷனுடைய தன்மைகள் எப்படி இருக்குங்கிறது, நாம எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷா பின்னாடி நின்று வேடிக்கை பார்க்க போறாரு. அதுக்காக இதை வந்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அவஸ்தா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அடுத்த ஸ்லைடு போனீங்கன்னா இதெல்லாம் நாம ஏற்கனவே
சரீரம் உடல் அப்படின்னு ஒரு இருக்கும், அதுக்கு அதுக்கு முன்னாடி பக்கம் இருக்கிறது பிரபஞ்சம், அதுலயும் எல்லா பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவன் ஆத்மான் இருக்கும். இந்த சரீரம் உடல் ஒன்னவர் நமக்கு அந்த உபனிஷத்துக்கான பேஸ் அடிப்படை எங்கதான் இருக்கு, உபனிஷத்துக்கு மட்டும் இல்ல. இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய தகவல் மட்டும்தான் யோகா அபியாசம் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியமானது. ஈவன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு தெரப்பியூட்டிக் யோகா அப்படின்னா இதன் அடிப்படையில தான் இருக்கு, வேதாந்தம் போனா இதன் அடிப்படையில தான் இருக்கு, உபனிஷத்து இதன் அடிப்படையில தான் இருக்கு, அது யோகா இதன் அடிப்படையில தான் இருக்கு, ஈவன் ஒரு காயத்ரி மந்திரம் இதன் அடிப்படையில தான் இருக்கு. எல்லாமே வந்து நாம எங்க இருக்கிறோம்னா இங்கதான் இருக்கிறோம். இதை ஜஸ்ட் ஒரு குயிக் ரிவ்யூ பார்க்கலாம். உடல் அப்படின்னு இருக்கு, உடலுக்கு சரீரம், அந்த சரீரம் திரயம், மூன்று விதமான சரீரம். சரீர திரயம் என்னன்னா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இப்ப ஸ்தூல சரீரம்னா நமக்கு தெரியும் அன்னமய கோஷம், இதை கோஷங்களை பிரிச்சோம்னா அஞ்சே பிரியும், உடலை பிரிச்சா மூணா பிரியும். ஸ்தூல சரீரங்கிறதுல அன்னமய கோஷம் இருக்கு, சூக்ஷ்ம சரீரத்துல பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் மூணு இருக்கு. காரண சரீரம் எடுத்தோம்னா அதுல ஆனந்தமய கோஷம் இருக்கு. சரி, ஸ்தூல சரீரம்னா என்னன்னு தெரியும், பிசிக்கல் பாடி. சூக்ஷ்ம சரீரம்னா சட்டில் பாடி. காரண சரீரம்னா காசல் பாடி, அதாவது நாம இந்த பிறவியில இருந்து இன்னொரு பிறவி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அப்படியே எடுத்துட்டு போறது. ஒரு ஆலமர விதை இருக்கு, அந்த இன்னொரு ஆலமரமாக உருவாகுது அப்படின்னா அந்த விதைக்குள்ளார ஆலமரத்தின் எல்லா தத்துவங்களும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுதான் காரணம். அது போலதான் நமக்குள்ளாரையும் ஒரு காரண சரீரம் இருக்கு, அதுதான் நம்மளுடைய ஆத்மா. இப்ப அந்த சரீர திரயத்துல இப்போ மூன்று நடுவில் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளார மட்டும் என்ன இருக்கு, பிராணமய கோஷம் எடுத்துக்கிட்டோம்னா பிராணம், பிராணன் அப்படின்னா பஞ்ச பிராணா இருக்கு, உபபிராணா இருக்கு. பிராணன் கூட்டல் கர்மேந்திரியங்கள் தான் பிராணமய கோஷம். இப்ப நம்மளுடைய இந்திரியங்கள் ஒவ்வொரு புலன்களும் செயல்படணும்னா ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் பிராணா போகணும். நம்ம கை ஆடணும்னா கைக்கு வந்து பிராணா போனாதான் கை ஆடும். அப்ப பிராணாவும் கர்மேந்திரியும் சேர்ந்து இருந்தா அது பிராணமய கோஷம். அதே மனசு, மனசு ஞானேந்திரியங்களோடு சேர்ந்து செயல்பட்டா அது மனோமய கோஷம். அதாவது புத்தி, அந்த அந்த கரணத்துல புத்தி முக்கியம். இந்த புத்தி ஞானேந்திரியங்களோடு சேர்ந்து செயல்பட்டா அது விஞ்ஞானமய கோஷம். இதுதான் சரீர திரயம். இந்த அவஸ்தா திரயங்கிறத ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுதுப்தி சுசுப்தி அவஸ்தா. நாம மூன்று அவஸ்தால இருக்கோம். மூன்று அவஸ்தாவும் நாமளானா கிடையாது. இதெல்லாம் ஒவ்வொரு நிலை, அவஸ்தா என்பது நிலை மாறிட்டே இருக்கும். அதுதான் நம்ம வந்து மாண்டூக்கிய உபநிஷத்துல பார்த்தோம். ஆனா இந்த மூணுத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது யாருன்னா நாலாவது, அவன் தான் உண்மையானவன், அவன் தான் துரியா அப்படின்னு சொல்லுவது. அந்த துரியா தான் காரண சரீரமாகிய காசல் பாடியாகிய துரியா ஸ்டேட், கடைசி ஸ்டேட்ல இருக்கக்கூடியது. சோ இந்த தத்துவத்தை நாம வந்து மனசுல வச்சுக்கிறோம். இப்ப நாம எங்க இருக்கிறோம்னா துரியா ஸ்டேட்ல இருக்கிறோம். அடுத்த ஸ்லைட்ல போனோம்னா அந்த காரணம்ங்கிறத விளக்கம் கொடுக்கறதுக்காக இருக்கு. அந்த காரணம் பத்தி நம்ம அடுத்து வேற எப்பயோ டைம் இருக்கும்போது பாக்கலாம். இப்ப நம்மளுடைய ஸ்வரூபம், அடுத்த ஸ்லைடு போங்க. இப்ப நம்மளுடைய ஸ்வரூபம் எங்க இருக்கும், இங்கதான் இருக்கும், 13வது ஸ்லோகத்துல இருக்கும். தே வியக்த நாம வெளிப்பட்டாலும் வெளிப்படலனாலும் நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஸ்வரூபத்துல இருக்கிறோம். ஆனா குணாத்மானக, குணங்களால் ஆனவைகளாக இத்தனை நாள் இருந்திருக்கிறோம் என்பதை இப்ப நாம பாக்குறோம். அடுத்து இந்த மூன்று குணங்கள் எப்படி பரிணமிக்குது, இந்த மூன்று குணங்களோட மாற்றங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கறது அடுத்த சூத்திரம், 14வது சூத்திரம். மூன்று குணங்களின் பரிணாமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரிணாம ஏகத்வாத் வஸ்து தத்துவம். இப்ப இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் பாருங்க, பரிணாம டிரான்ஸ்பார்மேஷன், ஒன்னு ஒண்ணு மாறக்கூடியது. ஏக தத்துவம், வஸ்து தத்துவம். இப்ப நிறைய பொருள்கள் இருக்கு, எல்லாமே குணங்களால் ஆனது. இப்ப களிமண்ணால் ஆனது எல்லாமே சட்டியா தானே இருக்கணும், ஆனா பானையா இருக்கு, வெவ்வேறா இருக்கு. என்ன காரணம், அதுக்கு ஒரு உருவ மாற்றம் கொடுத்துறோம். அதே போல பொருள்கள் பல ஆயிரம் பல கோடிகள் இருந்தாலும் எல்லாம் குணங்களால் ஆனவை. ஆனால் இந்த குணங்கள் ஒவ்வொன்றத்துக்குள்ளார பேதம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த குணங்கள்ல ரஜோகுணம் அதிகமா இருக்கும், ஒன்றதுல தமோ குணம் அதிகமா இருக்கும், சத்துவ குணம் அதிகமா இருக்கும். இந்த குணங்களின் பேதத்தினால இவ்வாறான பரிணாமம் ஒவ்வொன்றாக மாறி மாறி தொடர்ந்து பரிணாம வளர்ச்சியில வந்திருக்கு. இதுதான் மூன்று குணங்கள்ல இருந்து வந்த பரிணாம வளர்ச்சி. இப்படிதான் நம்ம வளர்ந்துருக்கோண்டு இப்ப நம்மளையே நாம வெளியே நின்று பாக்குறோம். அடுத்து ஞானமும் அறியப்படுவதும். இந்த ஞானம்ங்கிறதே நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். அந்த ஞானத்தை அறியறது யாரு, இப்ப நாம வெளியே நின்று பாக்குறோம். நம்ம புருஷாங்கிற ஸ்டேட்ல, துரியா ஸ்டேட்ல இருந்து பாக்குறோம், நம்மளையே நம்ம வேடிக்கை பாக்குறோம். ஞானம் என்பது என்ன, அது அறியப்படுவது எது அப்படின்னு பாக்குறோம். வஸ்து சாமி சித்த பேதா தயோர் விபத்தக பந்தாகா.
வஸ்து சாமி என்றால் வஸ்து என்றால் பொருள்கள், வஸ்து சாமி அதனுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு. இது சித்த பேதாத், சித்த பேதம் தயோ விபத்தக பந்தாக. இப்ப ஒரு பொருளை நான் பாக்குறதுக்கும் ஒரு பொருளை நீங்க பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ஸ்லைட்ல இப்ப நாம எத்தனை பேர் இருக்கோம் இந்த குரூப்ல அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சது 41 பேர் இருக்கு. 41 பேரும் இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய விதமோ வேறு வேறு, ஆனா ஸ்லைட்ல இருக்கக்கூடிய விஷயமோ ஒண்ணுதான். இப்ப என்ன சொல்றாங்கன்னா பொருள்கள் ஒண்ணுதான், ஆனா பாக்குற பார்வை வெவ்வேறாக இருக்கிறது. ஏன் என்றால் ஒவ்வொருவனுடைய சித்த பேதம் வெவ்வேறானது, அவரவர்களுடைய புரிதல் வெவ்வேறாக இருக்கும். சித்தம் எப்படி செயல்படுதோ அதை பொறுத்து தான் புரிந்து கொள்ள முடியும். அப்போ உலக விஷயங்கள் இருந்தாலும் ஒன்றாக இருந்தாலும் அதில் பேதம் வெவ்வேறாக, ஏன் வெவ்வேறு கருத்து சொல்றோன்னா வெவ்வேறு விதமான சித்தம் செயல்படுகிறது ஒவ்வொருக்குள்ளாரையும். எனக்குள்ளார சித்தம் வேறு மாறு, உங்களுக்குள்ளார சித்தம் வேறு மாறி வேலை செய்யறதுனால இந்த பேதம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த ஞானம் ஏன் மாறி மாறி அறியப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம பாக்குறோம். அடுத்து சூத்திரத்துல போனோம்னா ஒரு பொருள்கள் எப்படி நமக்கு ஞானத்தால் உருவாகுது அப்படிங்கறத விளக்குறாரு. பொருள்கள் வெறும் தோற்றம், அவை ஞானத்தால் அல்ல. ஒரு பொருள் ஞானம் எப்படி இருக்கோ அந்த பொருள் உண்மை. இப்ப நாம என்ன சொல்றோம், இப்ப நிறைய பேர் வாதாடுவது உண்டு இந்த சூத்திரத்துக்கு இந்த அர்த்தம் இல்ல வேற அர்த்தம்னு சொல்லுவாங்க. இல்ல நாம ஒரு பொருளை வந்து பாத்துற உடனே, இப்ப நாம வந்து ஒரு சட்டி பாக்குறோம், அந்த சட்டி வந்து சட்டியை பார்த்த உடனே நாம அது சட்டின்னு சொல்றோம். அது செஞ்ச சட்டி செஞ்சவன் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாரு, இது களிமண்ணுங்கிறாரு. ஏன்னா களிமண்ணுல இருந்து அவர் உருவாக்கணும், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் களிமண், நம்மளை பொறுத்த வரைக்கும் சட்டி. இது அப்போ அந்த சட்டி சட்டி தானே, அது சட்டியோ களிமண்ணோ ஒரிஜினல் அது என்ன இருக்கோ அது ஒரிஜினல் தான். ஆனா அந்த பொருளோட தோற்றம் ஞானத்தால் அல்ல. ஞானம்னா என்ன, எனக்கு ஒரு ஞானம், சட்டி செய்யறவனுக்கு ஒரு ஞானம். அப்ப ஞானத்துக்காக அது சட்டியாவும் களிமண்ணாவும் ரெண்டு பிரதிபலிக்க முடியுமா? அதனுடைய ஒரிஜினல் என்னவோ அதுதான் அது ஒரிஜினலிக்க முடியும். மனுஷனுடைய ஒவ்வொருத்தரோட ஞானத்துக்காக அது மாறி பிரதிபலிக்காது. அதனுடைய ஒரிஜினல் சுரூபம் இருக்கிறது, அது ஞானத்தால புரிஞ்சுக்க முடியலையே தவிர ஆனா அது உண்மை கிடையாது. அதை சூத்திரத்துல எப்படி சொல்றாரு, ஏக சித்த தந்திரம் பஸ்து தத் அபரமானக்கம் ததா கிம்சியாத்து. அப்படி ஞானத்தால தான் ஒரு பொருள் உருவமாக தெரியுது அப்படின்னா அந்த ஞானம் ஒரு பொருளை பார்க்காத போது அந்த பொருள் என்னவாகும், மறைஞ்சு போயிருமா? இருக்காதே. நீ பார்த்தாலும் அந்த பொருள் இருக்கும், பார்க்கலனாலும் அந்த பொருள் இருக்கும். அதனால் ஞானத்தால தான் ஒரு பொருள் நிலை பெறுகிறது என்பது இல்லை அப்படிங்கறது இந்த சூத்திரம். அடுத்து பொருளை எப்படி அறியறது, தத் உபராக அபேட்சித்வா சித்தசிய வஸ்து ஞாத்தா ஞாத்தம். இப்போ ஒரு பொருளை கீழே தமிழ்ல கொடுத்துருக்கிறத புரிஞ்சுங்கன்னா ரொம்ப எளிமையா புரிஞ்சிடும். ஒரு பொருளை நாம அறிந்து அறிந்தோ அறியாமலோ இருப்பதற்கு மனதில் அது ஏற்படுத்தும் பாதிப்பே காரணம். அது அப்படியே மேல சம்ஸ்கிருதத்துல இருக்கு, தத் உபராகா அதனுடைய ஒவ்வொரு பொருளுடைய உபராகா அதனுடைய வேற்றுமை, அபேட்சித்வாத் அதனுடைய மாற்றங்கள், சித்தசிய மனதினுடைய வஸ்து ஞாத்தா ஞாத்தம். வஸ்து ஞாத்தம்ன்ற ஒரு பொருள் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை மனதில் சித்தத்தில் ஏற்படுத்துதோ அதனை பொறுத்து நாம் அறிகிறோம், அவ்வளவுதான். இப்ப நாம் என்ன பண்றோம், புருஷன் சித்தம், இப்ப சித்தத்தை பத்தி பேசணும். இப்ப சித்தம் எப்படி வேலை செய்யும், புருஷன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத 18வது சூத்திரத்துல போனோம்னா, சதா ஞாத்தா சித்த விருத்தையக தத் பிரபோ புருஷஸ்ய அபரிணாமித்வாத். சரிப்பா, இந்த சித்தம் தான் உலக விஷயங்களை அனுபவிக்குது. சித்தத்துல ஒரு பொருள் என்ன ஏற்படுத்துதோ அதை பொறுத்து ஒரு பொருள் தெரியும்னு சொன்னோம். சரி, இந்த சித்தத்தை அறியறது யாரு, சித்தத்தை அறிபவன் புருஷன். ஏன் என்றால் இங்க கொடுக்கிறாரு பிரபோ புருஷஸ்ய அபரிணாமித்வாத். அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தம் சதா ஞாத்தா, எப்பொழுதும் அறிந்து கொண்டிருக்கிற எதை, சித்த விருத்திய. சித்த விருத்தி எது உருவாகுது, சித்த விருத்தி உருவாகி உருவாகி உலக விஷயங்களை நமக்கு உருவாகுது. இதையெல்லாம் யாரு பார்த்துட்டு இருக்கான், புருஷ உள்ளார இருந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் உலக விஷயங்களையும் புரிஞ்சுப்பான், இந்த சித்த விருத்தி இப்படிதான் உருவாகி வருது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருப்பான். இவ்வளவுதான் விஷயம். சதா ஞாத்தா சித்த விருத்தையக, எந்த நேரமும் சித்த விருத்தி உருவாகிட்டு இருக்கு, இதை பார்த்துட்டு இருக்கான் புருஷன். யாரு, தத் பிரபு, யாருடைய பிரபு, சித்தத்தினுடைய பிரபு, நம்மளுடைய புருஷன்.
அவன் புருஷஸ்ய அபரிணாமித்வாத். அபரிணாமித்வாத்னா பரிணாமம் அப்படின்னு சொன்னா பரிணாமம். 18th ஸ்லைடுங்க, அடுத்த ஸ்லைடு. பரிணாமத்துக்கான அடுத்த ஆப்போசிட் வார்த்தை போட்டீங்கன்னா அபரிணாமித்வாத். பரிணாமம் அடையாதவன், யார் பரிணாமம் அடையாதவன்? சித்தம் மாறக்கூடியது ஆனா புருஷன் மாறாதவன். அப்போ அபரிணாமித்வாத்னா பரிணாமம் அடையாத புருஷன் உள்ளே இருந்து பரிணாமம் அடையக்கூடிய சித்தத்தை பார்த்து கொண்டிருக்க வார்த்தைக்கு நம்ம புரிஞ்சிருக்கோம். உள்ள இருக்கக்கூடிய புருஷன் சித்தத்தை கவனிக்கிறான். சித்தம் உலக விஷயங்களோட பாதிப்பை ஏற்படுத்தி அனுபவத்தை புருஷனுக்கு காட்டுது. இந்த விஷயம் இப்ப நாம அனுபவிக்கிறோம் அப்படின்ட்டு இப்ப புரிஞ்சிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உலக விஷயம், சித்தம், சித்தத்துனா சித்த விருத்தி, சித்தம் அதை யார் பார்க்க முடியும்? சித்த விருத்தி தான் நமக்கு அனுபவத்தை கொடுக்குது. ஆனா அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறத யாரு? உள்ளாகிற புருஷன். அப்ப அந்த புருஷன் எதை பார்க்க முடியும்? சித்தத்தையும் பார்ப்பான். சோ சித்தத்தை யார் பாக்குறதா? புருஷன் பார்த்துட்டு இருக்கான். அவன் தான் புருஷனுடைய பிரபு. புருஷஸ்ய அபரிணாமித்வாத், அவன் அசையாமல் இருப்பவன். சரி, இந்த சித்தமாகி இந்த சித்தத்துக்கு தனியா சுய ஞானம் இருக்கிறதா? இதை வந்து ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு. ஆக்சுவலி வந்து சித்தம் அதாவது மனம், மனம் மைண்டுக்கு வந்து கான்சியஸ்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி. ஸோ சித்தத்துக்கு வந்து மனசுக்கு மைண்டுக்கோ சித்தத்துக்கோ வந்து கான்சியஸ் செல்ஃப் கான்சியஸ்னஸ் கிடையாது. அதாவது நிலவு ஒளிர்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சுய ஒளி கிடையாது. சூரியன்ல இருந்து வெளிச்சத்தை வாங்கிதான் அது வெளிச்சம் கொடுக்குது. அது போலதான் அதற்கு சுய ஆபாசம் கிடையாது, அது திருஷ்யத்வாத். சோ அது வந்து சுயமாக ஒளியக்கூடிய தன்மை கிடையாது. மனதிற்கு சித்தத்திற்கு சுய ஞானம் கிடையாது. புருஷனிடம் இருந்து வாங்கிதான் வெளியே பிரதிபலிக்குது. இது மனதின் இயலாமை. அடுத்த சூத்திரம், ஏக சமய சா உபய அன்னவதாரணம். இந்த மனசுக்கு ஏக சமய சா அபய உபய அன்னவதாரணம் அப்படின்னு சொன்னா இந்த மனம் ஒரே நேரத்துல பல விஷயங்களை பார்க்குமான்னா பார்க்க முடியாது. இது மனத்துக்கு முடியாது. ஏக சமய ஒரே சமயத்துல உபய அன்னவதாரணம் அப்படின்னு சொன்னா போத் உபயன போத் ரெண்டு அன்னவதாரணம். அவதாரம்னா அது பெருசி பண்றது காட்ட முடியுமா? எப்ப உருவாகுது? உலக விஷயங்கள்ல தொடர்பு சித்தத்துக்கு வேலை என்ன? மனசுக்கு வேலை என்ன தெரியும். ஆனா தரையும் காட்டிட்டு அலை வந்து அலையும் காட்ட முடியாது. சோ அதுதான் வந்து அலைச்சதுன்னா உள்ளார நிழல் தெரியாது. சோ சித்தம் அடங்கினால்தான் உள்ளார இருக்கக்கூடிய இறைவன் தெரியும். ரெண்டையும் இந்த மனதால் காட்ட முடியாது. இது மனதினுடைய இயலாமையை வந்து இவர் சொல்றாருங்க. இது எதுக்காக நான் இயலாமை புரிஞ்சுக்கணும் போட்டிருக்கேன். மனதினுடைய இயலாமைன்னா என்னன்னா ரெண்டும் ஒரே டைம்ல காட்ட முடியாது. புருஷனையும் காட்ட முடியாது, இந்த பக்கம் பிரகிருதியையும் காட்ட முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் காட்ட முடியும். நம்ம எப்பவுமே பிரகிருதியிலேயே இருக்கிறோம். ஆழ்ந்து தூக்கும் போது புருஷனை காட்டுது மனசு, ஆனா நமக்கு அது தெரியறதில்ல. ஆனா தெரியறதுங்கிறதுனால நாம வந்து தூங்காமலாம் இருக்க மாட்டோம். ஏன்னா தூங்காம இருந்தோம்னா ஆனந்தமய புருஷனை ஒரு நாள் கூட ஒவ்வொரு நாளும் புருஷனில் துவந்து நாம அதுல ஊறி வெளியே வரணும். அப்படி வந்தாதான் அடுத்த நாள் நம்மளால, ஒரு நாள் நைட்டு தூங்கலன்னா நம்மளால டயர்டா இருக்கும். என்ன காரணம்? புருஷன்கிட்ட நம்ம போய் வரல, நம்மளுடைய சுய ரூபத்துல இருந்து நம்ம வெளியே வரலன்னு அர்த்தம். அதுதான் ஆனந்தமய கோஷம். ஒவ்வொரு நாளும் ஆனந்தமய கோஷம் துரியா ஸ்டேட்டுக்கு போய் தான் நம்ம வெளியே வரோம். சரி, இந்த மனதை அறிவது யாது? இந்த மனசை அறியக்கூடியது எது? அடுத்த சூத்திரம், சித்தாந்திர திருஷ்யே புத்தி புத்தேர் அதி பிரசங்க ஸ்மிருதி சங்கரஸ்ட. இப்போ ஒரு மனசை இன்னொரு மனசால பார்க்க முடியுமா அப்படின்னா அப்படி பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு மனசை இன்னொரு மனசு பார்த்துச்சுன்னா அந்த மனசை பாக்குறதுக்கு இன்னொரு மனசு வரும், அந்த மனசை பாக்குறதுக்கு இன்னொரு மனசு வந்துடும். எல்லா மனசும் சேர்ந்து ஒரே இடத்துல ஞாபகமா இருந்து இப்ப கச 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 கசன்னு ஆயிடும். இப்ப நிறைய பேருக்கு சொல்ற விஷயம் புரியலன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு பல விஷயங்களை ஒன்னா போட்டு குழப்புதுன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி குழப்பங்கள் வந்துடும். அதனால அப்படி ஒரு விஷயம் இல்லை. நம்ம இப்ப ஒரு விஷயம் மனசு அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதை பாக்குறதுக்கு புருஷன் தான் பார்த்துட்டு இருப்பான், இன்னொரு மனசே பார்க்காது. அதனால இவை ஞாபகங்களாக வைத்து விட்டு வேறு ஒரு மனம் வெளி வந்துடும்.
அடுத்த சூத்திரம் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. புருஷன் தான் மனசு அறிகிறாரு, புருஷனே மனதை அறிகிறார். சித்தேந்திர சித்தேர் அப்பரதி சங்கரமாயாக தத்தாகாராபத்த ஸ்வபுத்தி சம்வேதனம். நம்மளுடைய புத்தியை நம்மளுடைய சம்சாரியாக உள்ளார இருந்து அசையா புருஷன் அசைவது போல் அறிந்து கொண்டு இருக்கிறான். இப்ப புருஷன் வந்து நமக்குள்ளார அசையாம தான் இருக்கிறான், ஆனா நம்மளோட புலன்களோட புத்தியோட சேர்ந்து அசைவது போல் இயங்க கொண்டிருக்கிறான். இல்லைன்னா நாம இயங்க மாட்டோம் அப்படிங்கறத இவர் சொல்றாரு. புருஷன் தான் மனசை அறியறான் அப்படிங்கிறது. சரி, இந்த புருஷன் அடுத்த சூத்திரம், புருஷனே சித்தத்திற்கு பரிமாணம். பரிணாமன்ற இவன் தான் டைமென்ஷன். எப்படின்னு பாருங்க, திருஷ்டி திருஷ்யோ உபரக்தம் சித்தம் சர்வார்த்தம். அனைத்தும் அறியவன், அறியக்கூடியவன் இந்த புருஷன், அவன் ஆத்மா அறிபவன். முதல் வார்த்தை திருஷ்டி, திருஷ்யம் என்பது அறியக்கூடிய பொருள், அனாத்மா. இவை இரண்டும் ஒன்றும் ஒன்றும் அருகில் இருக்கிறது, ஆனால் இரண்டு குணங்களை உடையது. சர்வார்த்தம் இவை இரண்டும், சித்தம் வேறு புருஷா வேறு. இந்த ஆத்மா அனாத்மா என்ற பரிணாமத்திற்கு எல்லாம் மூலமாக இருக்கக்கூடியவன் உள்ளே இருக்கக்கூடிய புருஷன், அவன் பிரதிபலிப்பால் தான் எல்லாம் நடக்குது. அடுத்து புருஷனின் அங்கம் எது, நம்மளுடைய அங்கம் எது அப்படின்னு கேட்டோம்னா இந்த உடல் புலன்களை காட்டிடுவோம். புருஷனுக்கு அங்கம் எதுன்னா சித்தம் தான். அதுதான் இங்க சூத்திரம், தத் அசங்கேயே வாசனாபி சித்திரமபி பரார்த்தம் சம்மத்திய காரித்வாத்து. சோ எண்ணற்ற பதிவுகள் உள்ள சித்தம் புருஷனோடு இணைந்தே செயல்படுகிறான். கீழே இருக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும், தத் அசங்கேயே கவுண்ட்லெஸ், சங்கியன எண்ணிக்கை, அசங்கியனா எண்ணிக்கை அற்ற, வாசனாபி எண்ணற்ற வாசனைகளை உடைய சித்தம். அபி பர வேற, பர அர்த்தம் வேறு அர்த்தம் உடைய, சம்ஹத்திய கவுண்ட் காம்பவுண்ட் இதனுடைய சேர்க்கை, சம்ஹத்திய காரித்வாத்து எல்லா செயல்களுக்கும் இந்த மனமானது இப்படி எண்ணற்ற பதிவுகளை சேர்த்து வைத்து கொண்டு புருஷனோடு சேர்ந்து இவ்வளவு நாள் இயங்கி கொண்டிருக்கிறத அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் புருஷனுக்கு அங்கமாக இருந்திருக்கு, இந்த சித்தம் தான் அங்கமாக இருந்திருக்கு. அடுத்து ஒரு ஞானிக்கு ஆத்ம தாகம் நிவர்த்தி. ஒரு ஞானிக்கு எப்பொழுது இந்த மாதிரியான, இப்ப நம்ம பார்த்தோம் புருஷாதான் என்னவா இருந்ததுன்னு பார்த்தோம், ஆத்மபாவ பாவனா நிவர்த்திகி, அவருடைய பார்வையே வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஞானி ஆத்மபாவ பாவனை, இந்த ஆத்மாவை பாவிக்கிற பாவனையே வேறு மாதிரி இருக்கும். நாமெல்லாம் இப்ப நமக்குள்ள புருஷனை வந்து படிச்சா கூட, புருஷனை உணர்ற தன்மையில நாம நின்னு படிச்சா கூட, நம்மளை வந்து இந்த கிளாஸ் விட்டு போன உடனே நம்ம அனாத்மாவோட ஜாயின் ஆயிருவோம், மெர்ஜ் ஆயிருவோம். ஆனா ஒரு ஞானி வந்து ஆத்மாவை ஆத்மாவை காணணும் பார்க்கணும் அப்படிங்கிற இது இருக்காது, நிவர்த்தி ஆயிடும். அப்ப வந்து ஞானிக்கு ஒரு புதுவிதமான அப்ரோச் இருக்கும் அப்படிங்கிறது இந்த சூத்திரம். அடுத்து இந்த சித்தத்திற்கு எப்பொழுது கைவல்யம் பாருங்க, முதல்ல என்ன பண்றாரு, முதல்ல சித்தத்துக்கு கைவல்யம், அதுக்கப்புறம் தான் புருஷனுக்கு கைவல்யம். சரி, சித்தத்துக்கு எப்ப கைவல்யம் பாருங்க, ததா விவேக நிமிடம் கைவல்ய பிராக்பாரம் சித்தம். விவேகம் எப்பொழுது ஞானம் வருகிறதோ அப்பொழுது சித்தத்திற்கு கைவல்யம். முதல்ல சித்தம் கைவல்யம் அடையுது, சித்தம் விக்ஷேபம் அடையிறது, நாம அடையக்கூடாதுன்னு எப்ப ஒரு அறிவு புத்தியா மாறி நிக்குதோ அப்ப அதுக்கு கைவல்யம் ஆரம்பமாகுது. அடுத்து இந்த சித்தத்துக்கு ஒரு ஞானம் வந்துருச்சு, அடுத்த சூத்திரம் போனா 27, இந்த சித்தத்திற்கு ஞானம் வந்துருச்சு. 27வது சூத்திரத்துல வியுக்தான பிரத்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, பிரத்யம்னாவே புத்தி அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ சித்தத்திற்கு ஒரு ஞானம் வந்துருச்சு, இந்த ஞானமும் நமக்கு தடையா இருக்குமோ, இந்த ஞானமும் தடையா இருக்குன்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த ஞானமும் தடையா இருக்கிறதுனால இது என்ன பண்ணும்னா, தச்சித்தரேசு பிரத்யாந்தராணி சம்ஸ்காரே பியக, இவையும் நமக்கு சம்ஸ்காரத்தை கொடுக்கும். சரி, இந்த ஞானம் கூட தடையா கொடுக்கும்னா, விதையா இருக்கும்னா, சபீஜ சமாதியில தான் வருது. அதனாலதான் சம்பிரக்ஞாத்த சமாதி அப்படின்னு பார்த்தோம், சம்பிரக்ஞாத்த சமாதி எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறாரு.
சம் பிரக்ஞாத சமாதி. பிரக்ஞா என்றால் ஞானம், சம் என்றால் இணைதல், ஞானத்தோட கூடிய அந்த பிரக்ஞா கூட சபீஜ சமாதி விதை உடையது. அததான் இங்க சொல்றாரு. தச்சித்தரேசு பிரத்யாந்தராணி சம்ஸ்காரேபியக, இவைகளும் சம்ஸ்காரங்கள் உடையவை. சரி, இந்த ஞானமும் சம்ஸ்காரத்தை உடையது என்றால் இந்த சம்ஸ்காரம் உடைய ஞானத்தை என்ன செய்வது? அடுத்த சூத்திரம் 28. ஹானம், இங்கேயும் அதே வார்த்தை வருது. அங்க கிளேசங்களுக்கு எப்படி அவித்யா காரணமாக இருந்து ஏத்துவா காரணமாக இருந்து அதை ஹானம் பண்ணோம், எப்படி பண்ணோம்? ஏயம் துக்கம் அனாகதம், கடைசியில சூக்ஷமா பண்ணி தியான ஏயா தத்து விருத்தியாகனு பார்த்தோம். ரெண்டு ஸ்டெப்ல முடிச்சோம் கிளேசத்தை. அதே தான் இங்க சொல்றாரு. ஹானம் ஏசாம் கிளேசவத்துக்தம், எப்படி அங்க கிளேசத்தை வந்து காலி பண்ணியோ, சூக்ஷமா பண்ணி தியானம் பண்ணி அழிச்சியோ, அப்படி இங்க தியானம் பண்ணி அந்த ஞானத்தையும் அழித்து விடு. அப்படி அழித்தால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? உனக்கு தர்மமேக சமாதி கிடைக்கும். அடுத்த சூத்திரம் 29வது சூத்திரம். பிரசங்கியானி அபி அகுசீதஸ்ய சர்வதா விவா விவேக கியாத்தேர் தர்மமேக சமாதி. தர்மமேக சமாதி என்றால் தர்மமேகம், தர்மம் ஏக்கம். தர்மம் என்றால் குணங்கள், ஏக்கம் என்றால் ஒன்று. தர்மம் என்றால் எல்லா கர்மாசயங்களும், பழைய பதிவுகள் எல்லாம் எப்படி மேகம் களைஞ்சி போகுதோ அப்படி எல்லா கர்மங்களும் களைஞ்சி போகுமா? அப்படி அதாவது இப்ப நீர் இருக்கு, ஆவியா பாய்ச்சுன்னா என்ன ஆயிரும்? ஒண்ணுமே இருக்க தெரியாது. அது போல எல்லாமே நம்மளை விட்டு அழிஞ்சு போகுது. பிரசங்கியானே அபி அகுசீதஸ்ய சர்வதா விவேக கியாதி, இந்த ஞானம் எல்லாம் தொடர்ந்து நாம தியானம் பண்ண 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 இந்த ஞானம் எல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுமா? அப்படி மறைஞ்சு போயிட்டா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? அடுத்த சூத்திரம் ததா கிளேச கர்ம நிவர்த்திகி, கிளேசங்களும் கர்மங்களும் நிவர்த்தி அடைந்து விடும். இப்படி நமக்கு கிளேச கர்மங்கள் நிவர்த்தி அடைஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? நாம ஈஸ்வரனோட குவாலிட்டிக்கு வந்துட்டோம். ஈஸ்வரனோட குவாலிட்டி சமாதி பாத்துல பாத்திருக்கோம். கிளேச கர்ம விபாக ஆசையர் அபராம் ரிஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வரக, ஈஸ்வரனானவன் கிளேசத்தாலும் கர்மத்தாலும் நிவர்த்தி செய்யப்பட்டவன். இப்ப நாம இங்க என்ன இருக்கோம்? கிளேசத்தாலும் கர்மத்தாலையும் நிவர்த்தி செய்யப்பட்டவன், தூய்மையான ஈஸ்வரனாக நாம எங்க இருக்கிறோம். சரி, அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்னவாகிறது? இப்பொழுதுதான் ஈஸ்வர ஞானம் உருவாகுது. ததா சர்வாவரண மலபேதஸ்ய, என்ன வார்த்தை பாருங்க. ததா அப்பொழுது சர்வ ஆவரண, எல்லா ஆவரணமும் நம்ம மேல கவர்ந்து இருக்கிற எல்லா கலங்கங்களும் மலங்களும் அபேதஸ்ய, அவைகள் எல்லாம் நீங்கி விடுகிறது. ஞானஸ்ய, ஞானமும் ஆனந்தியாத், ஆனந்தம்னு சொல்லக்கூடிய ஆனந்தியாத் நேயம் அல்பம், அல்பம் என்றால் குறைஞ்சிருது. இப்படி எல்லாம் குறைஞ்சி 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 கடைசியில எல்லாமாக அழிந்து விடுகிறது. எல்லாம் அழிந்தவுடன் என்னவாகும்? நான் என்ற தத்துவம் அழிகிறது, எனது என்ற தத்துவம், எனது கர்மாசயங்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது. இப்பொழுது நம்மளுடைய பிறவி தொடர் அறுக்கப்படுகிறது. ததக கிருதார்த்தானாம் பரிணாம கிரம சமாப்தீர், நம்மளுடைய பழைய பதிவுகள் மூலமாக தொடர்ந்து வந்த கிருதார்த்தம் என்றால் கிருத்த அப்படின்னா படைக்கப்பட்ட உலகங்கள், அர்த்தம் படைக்கப்பட்ட ஜென்மங்கள், அதனுடைய அர்த்தம் என்ன ஆகுதுன்னா பரிணாமம், பரிணமித்த இத்தனை வகையில் படைக்கப்பட்ட எல்லா பரிணமித்த எல்லா பிறவிகளும் கர்ம சமாப்தீர் அனைத்தும். இந்த இடத்துல கர்ம சமாப்தீர்னு ஸ்பெல்லிங் இருக்கு, அது அந்த கே ஏ இல்ல, அது கிரம, கே ஆர் ஏ, கிரம சமாப்தி. கிரமம் அப்படின்னா வரிசை மாறுபாடு, வரிசையாக ஒவ்வொன்றாக தொடர்ந்து வந்தமே இந்த கிரம சமாப்தி. சமாப்தி என்றால் முடிவு பெறுகிறது. இப்ப பதஞ்சலி யோக சூத்திரம் சமாப்தி அப்படின்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். இப்ப கிரம சமாப்தினா நம்மளுடைய பிறவி தொடர் சமாப்தீர் முடிஞ்சது. குணானாம், குணம் மட்டும் இருக்கிறது. சரி, அடுத்த சூத்திரத்துல போனா அந்த குணம் என்ன ஆகுது? சன பிரத்யோகி பரிணாம அபராந்த நிர்கிராகிய கிரமக, இப்பொழுது அந்த பரிணாமத்திலிருந்து அந்த கிரமங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து விட்டது. அடுத்த சூத்திரம் போனோம்னா கைவல்யம், இப்பதான் அந்த குணம் பாருங்க கிளியர் ஆகுது. புருஷார்த்த சூன்யானாம், முதல் வார்த்தை புருஷ அர்த்தம். இப்ப நம்ம முதல்ல சூத்திரங்கள் முதல் யூனிட்ல ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கும் போது நமக்கு புருஷார்த்தம் அப்படின்னு படிச்சிருப்போம். புருஷார்த்தம் என்ன? தர்ம அர்த்த காம மோக்ஷக அப்படின்னு சொல்றோம். தர்மப்படி வாழ்றது, அர்த்தங்களை பொருளை ஈட்டுவது, அதை இன்பத்தோடு அனுபவிப்பது, கடைசியில கைவல்யம், மோட்சம், வீடு பேரு, தர்மார்த்த காம மோட்சம். இப்ப இங்க வரோம்,
புருஷார்த்தம் சூன்யானாம், அந்த புருஷார்த்தம் தர்ம அர்த்த காம இது மூணும் சூன்யம் ஆயிடுச்சு. இப்ப இந்த சூத்திரத்துக்கு ஒரு சூத்திரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், குணானம் மட்டும் இருக்குன்னு சொன்னோம். அந்த குணானம் என்ன ஆகுதுன்னா, குணானாம் பிரதி பிரசவக, ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பாருங்க, 34வது சூத்திரத்துல சொல்லிட்டு இருக்கேன். புருஷார்த்த சூன்யானாம், புருஷார்த்தம் சூன்யம் ஆயிடுச்சு. குணானாம், குணானாம் பிரதி பிரசவம் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரசவம்னா என்ன, குழந்தை பிறக்கிறது. பிரதி பிரசவம்னா என்னன்னு சொன்னோம், ரிட்டர்ன் போறது. அப்ப குணங்கள்லாம் எங்கிருந்து வந்துச்சு, மூல பிரகிருதியிலிருந்து வந்துச்சு. இப்ப நாம புருஷனாக இருக்கிறோம், திருஷ்டாவாக இருக்கிறோம், நம்மளுடைய புருஷார்த்தம் நாம போய் பிரகிருதியோட சேர்ந்தமே அந்த அர்த்தம் காலி, சூன்யம், புருஷார்த்த சூன்யானாம். அடுத்து குணானாம், குணம் என்ன ஆகுது, பிரதி பிரசவம் ஆகுது, அதனுடைய இலத்துக்கு திரும்ப போகுது. இது கைவல்யம் இப்படியும் சொல்லலாம். புருஷார்த்தம் சூன்யானமாயி குணங்கள்லாம் பிரதி பிரசவம் ஆயிடுச்சு. குணங்கள்லாம் இனிமேல் இவனுக்கு செயல் பண்றதுக்கு, இவனோட சேர்ந்து அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இவன் கைவல்யம் அடைய போறான், இவன் தூய்மை அடைஞ்சிட்டான், இவனை விட்டு நாம போகலாம், நாம போய் இது மாதிரி வேற யாருன்னா இருப்பாங்க அவங்களெல்லாம் போய் கொண்டு வந்து சேர்த்தலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அது பிரதி பிரசவம், மீண்டும் குணங்கள் அதனோட வேலைக்கு போயிடுது, அது கைவல்யம். இல்லனா இன்னொரு வார்த்தை சொல்றாரு, வா அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு, அது நடுவில் அந்த வார்த்தையில இருக்கு, ஸ்வரூப பிரதிஷ்டா வா சிதி சக்தியர் அப்படின்னு இருக்கு. அந்த வா அப்படிங்கிறது என்னன்னா, அல்லது ஸ்வரூப பிரதிஷ்டம் கைவல்யம் அப்படின்னு படிக்கணும். என்னுடைய ரூபத்தில் நான் நிற்பது எனக்கு கைவல்யம், இதுதான் சிதி சக்தியர். இது இப்படி முடிக்கிறாரு. என்னன்னா இப்ப உங்களுக்கு மூணாவது சூத்திரம் ஞாபகம், சமாதி பாத்துல ததா திருஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம், என்னுடைய ரூபத்தில் நான் நிலையாக நிற்பேன். அதுதான் இங்க கடைசி சூத்திரத்துல ஸ்வரூப பிரதிஷ்டம் கைவல்யம், புருஷார்த்த சூன்யானாம் குணானாம் பிரதி பிரசவ கைவல்யம், ஸ்வரூப பிரதிஷ்டம் இதுவும் கைவல்யம். இப்படி கைவல்யத்தை கொண்டு வந்து நிறைவு செய்கிறாரு. இவ்வாறு இந்த பாதம் நிறைவு செய்கிறது. அடுத்த சூத்திரத்துல அடுத்த ஸ்லைடு போங்க. இதி பதஞ்சல யோக சூத்ராணி கைவல்ய பாதக, முடிஞ்சது. கைவல்ய பாதோ நாம சதுர்த்தோ அத்தியாய, பதஞ்சலி யோக சூத்திரம் சம்பூரணம். வாழ்க வளமுடன். இப்ப இந்த பவர் பாயிண்ட நாம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பெருமூச்சு எழுத்து நாம கைவல்யத்துல விட்டுட்டு